வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தக மன்றத்துக்கு வந்து உங்களை மீண்டும் வந்து வரவேற்கிறேன். இந்த வாரம் வந்து துருவங்கள் புத்தகத்தை வந்து மீண்டும் வந்து ஒரு புதிய சாப்டரை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த தொடரை வந்து கேட்டுட்ருக்கவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த தொடரில் வந்து டெக்னிக்கல் ப்ளஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. போன சாப்டருக்கு முன் சாப்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. போன சாப்டர் எப்படி லாஸ்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா, இப்போது ஆக்சுவலாக கார்த்திகா, தீப்தி, கயல் இவங்களோட ரூமில் வந்து அந்த சண்டாலாம் தீர்ந்து இப்போது கடைசியாக வந்து இப்போ குருமூர்த்தி, அதாவது கயலோட மாமா பையன் குருமூர்த்தி வந்து அவங்க இப்போ சுரேஷ் ப்ளஸ் நம்ம மதன் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்து அவங்க கிளம்பி போயிருக்காரு. சுரேஷ் வந்து கூப்பிட்டாரு, வெல்கம் பண்ணி அவரை ரூமுக்கு கூப்பிட்டு போயிருக்கான். ஸோ இப்போ அடுத்து வந்து, ஏன்னா அவங்க குருமூர்த்திக்கும் கயலுக்கும் வந்து இப்போ அவங்க அம்மா வந்து ஓகே சொல்லிட்டாங்க, கதை பிரகாரம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து அவங்களோட கல்யாணம் தான் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஏற்பாடுகள் எல்லாம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சாப்டரை வந்து அதில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த சாப்டரோட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா 16 பெற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, நம்ம ஆர்த்தர் வந்து ஒரு டைட்டில் வைக்கிறாருன்னா இந்த கதையோடு சம்மந்தப்பட்ட ஒரு டைட்டிலாக தான் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கதைக்கு வந்து உள்ளே போவோம். ஸோ ஸோ முதல் பேராகிராஃப் வந்து நான் படிக்க போகிறேன். ஸோ அன்று வந்து திங்கக்கிழமை வந்து மதியம் வந்து ஒரு லஞ்ச் பிரேக்கில் வந்து சுரேஷ், தீப்தி, மதன், கார்த்திகா 4 பேர் வந்து லஞ்ச் பிரேக்கில் வந்து ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து சுரேஷ் வந்து என்ன சொல்கிறான், சுரேஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறேன்னா, நேற்று வந்து கயலும் குருவும் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அம்மாவை பார்த்துட்டு இன்விடேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். உடனே வந்து உங்கள் வீட்டுக்குமா, எங்கள் வீட்லேயும் போய் அம்மாவை பார்த்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி, ஸோ தீப்தி வீட்லேயும் வந்து கயலும் குருவும் வந்து போயிட்டு இன்விடேஷன் வச்சுருக்காங்க, மேரேஜ் இன்விடேஷனு. ஸோ அடுத்து வந்து மதனம் வந்து என்ன சொல்கிறேன்னா, வர சண்டே வந்து மேரேஜ், நீ போறியா இல்லை நாங்கள் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் வந்து கேட்டாங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற மதனோட வீட்லேயும் வந்து போயிட்டு குருவும் கயலும் வந்து இன்விடேஷன் கொடுத்துறாங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்களோட மேரேஜ்க்கு. அப்புறம் வந்து இப்போது கார்த்திகா வந்து சொல்கிறா, ஃபோனில் சொன்ன மாதிரி மெட்ராஸ் வந்து, அதாவது சென்னை வந்து 3 பேர் வீட்லேயும் வந்து நேரில் பார்த்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிருக்கா. அதாவது சுரேஷ் வீட்டில் ப்ளஸ் தீப்தி வீட்டில் ப்ளஸ் மதனோட காஞ்சிபுரத்தில் இருக்கிற மதனோட வீட்டில் எல்லாரையும் நேரில் வந்து நேரில் பார்த்துட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. எங்கள் வீட்லேயும் வந்து நேரில் போய் கொடுத்துருக்கா. அதாவது கார்த்திகாவோட வீடு வந்து நம்ம அது பேர் என்ன, அந்த மலை பிரதேசம் இருக்கு இல்லையா, அந்த பேர் மறந்துருச்சு எனக்கு. ஸோ அந்த ஊர்லயே வந்து போயிட்டு, ஆமாம், அந்த ஊர்லயே வந்து போயிட்டு அவங்க அந்த இதுவை வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் என்ன சொல்ற, சாரி கார்த்திகா என்ன சொல்றேன்னா, எங்க வீட்லயும் வந்து நேரில் போய் கொடுத்துருக்கா, அப்போ யார் யார் வந்து கல்யாணத்துக்கு வரப்போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அங்கே அவங்க நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்குறா கார்த்திகா வந்து கேட்குறான். அப்போ வந்து இவன் சுரேஷ் வந்து சொல்கிறான், அம்மா வந்து நோ சான்ஸ், ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் தான், அநேகமாக வந்து தீப்தி வீட்லேயும் வந்து தீப்தி தான் தீப்தியாக தான் இருக்கணும், நானும் அவளும் ஒன்றா வந்துடுவோம், இல்லை தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை பார்த்து பரிதாபத்தோடு கேட்குறான். அதுக்கு வந்து தீப்தி என்ன சொல்கிறா, சரி வழியாத உன் கூட தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து செல்லமாக வந்து கோவப்படுறா. ஸோ அப்புறம் வந்து கார்த்திகா வந்து மதனை பார்த்து கேட்குறா, அப்போ உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மதனை பார்த்து கேட்கும்போது மதன் என்ன சொல்கிறான், வேற யார், நான் தான் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவுக்கு கேட்கும்போது, வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து நான் சென்னையிலேருந்து கிளம்புறேன், நேராக வந்து சத்தியமங்கலம் போயிட்டு அங்கேருந்து அப்பா அம்மாவை பிக்கப் பண்ணிட்டு நேராக வந்து கோபி வரேன், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம், அதாவது கயலோட நேட்டிவ் வந்து கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ அங்கே வந்து நேராக வந்து நான் கோபி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான்னா, மச்சி நீயும் எங்கள் கூடவே வாடா, சாட்டர்டே மார்னிங் 4 மணிக்கு கிளம்புறோம்,
டுவெல்க்கெல்லாம் வந்து கோபிச்செட்டி ரீச் ஆகிடுவோமா கூகுள் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். அதாவது அதாவது மேப்பு போட்டு பார்க்குறான் சென்னையிலேருந்து கோபி கோபிச்செட்டிப்பள்ளி வந்து எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ண முடியும். காலையில் விடிய காலையுமே கிளம்புனோம்னா ஆஃப்டர்நூன் இல்லைன்னா லேட் ஆஃப்டர்நூனுக்கெல்லாம் வந்து கோபிச்செட்டிப்பள்ளியும் ரீச் ஆகிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுரேஷ் வந்து பார்த்துட்டு மதன் கிட்ட சொல்கிறான், நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம்டா, நீயும் வந்து ஜாயின் பண்ணிப்போ, நம்ம ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், எதுக்கு டிஸ்டர்பன்ஸு, என்ஜாய் யுவர் ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான், சார் நீங்கள் ரெண்டு பேர் போகும்போது நான் எதுக்குடா கொடுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து சுரேஷ் நான் சொல்கிறான், போடாங்க நீ அது குரூப்பாக ட்ராவல் பண்ணுறாது, நீ ஒரு இத்து போன ஜென்மம்டா சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து திட்டுறான். அப்போது வந்து அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், டைம் ஆச்சுரா கேபினுக்கு போகலாம் வா, சி அகைன் கார்த்திகா பார்க்கலாம் தேத்தி அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை ஈத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் கேபினுக்கு வந்து போகிறான். ஸோ அடுத்த ஃபிரகிராப் நம்ம பரமேஷ் கண்டினியூ. ஓகே, ஸோ அடுத்த சாப்டர் வந்து சனிக்கிழமை காலில் 4 மணி, ஸோ அந்த டைமுக்குமும் வராங்க. ஸோ அந்த வீக் வீக் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஏற்கனவே அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லோரும் அந்த சனிக்கிழமை காலைல கிளம்புற மாதிரி பிளானில் இருக்கோம். ஸோ அதனால் சனிக்கிழமை காலையில் வந்து எடுத்துடுவாங்க. சுரேஷ் அவனோட வீட்டிலேருந்து பிஎம்டபிள்யூ X3 எடுத்துக்கிட்டு தீப்தி ரூமுக்கு வந்து வரான். உள்ள வாடா ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறான், மேக்கப்லாம் அங்கே போய் போட்டுக்கலாம், இங்கேயே ஏன்டி லேட் பண்ணுறேன், வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து வரான். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து தீப்தியும் வந்து தன்னோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு காரோட பின்புறத்தில் வச்சுட்டு சீக்கிரம் உள்ளே வச்சிருக்கா, அப்போ சீக்கிரமாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீப்தியை வந்து சுரேஷ் வந்து அவசரப்படுத்துகிறான். இருடா ஒருத்தர் இன்னும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்கிறான். சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து கார்த்திகா தான் லக்கேஜோட வந்து இந்த நேற்று நைட்டு ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ஆர்வத்தோடு கேட்குறான். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரைடேவே கிளம்பி அவங்க பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, ஸோ அதனால் நேற்று நைட்டு ஊருக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து பதிலாக வந்து கார்த்திகா வந்து ஆஃபீஸில் ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் வந்து இருந்துச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஃப்ரைடேன்றதுனால ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கூட யாரும் இல்லை, அதனால் போக முடியல, உங்கள் கூட வரலாம்ல, தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வேற போகிறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக வந்து கேட்குறான். அதுதான் எனக்கே கேட்கவே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கொஞ்சம் தயக்கமான ஒரு துணியிலே வந்து கேட்குறாங்க. ஆப்வியஸாக அவங்க ரெண்டு பேர் தனியாக போகிறாங்கன்னா பிளான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால, ஏற்கனவே மதன் வேற வரல, ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருன்றதுனால மேபி பிளான்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ அப்போ நடுவில் இவங்க போகிறது வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்குமே அப்படின்றதுனால தயக்கத்தோடு கேட்குறாங்க. பட் ஊருக்கு போகணும்ல, டைம் இல்லை, ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இதை வந்து சுரேஷ் கேள கேட்குறாங்க, என்னங்க நீங்களும் அந்த சாமியார் மாதிரி கேட்குறீங்க, எனக்கு காரில் 10 பேர் இல்லைலாம் இல்லைன்னா ட்ரைவே பண்ண வர பிடிக்காது, அந்த நாய் தான் வரல, நீங்களாச்சும் வரீங்களே கெட்டின் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியும் கார்த்திகாவும் பார்த்து சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே ஏறுறாங்க. வெயிட், இங்கே எங்கே இருக்கான்னு தெரில, நைட்டு கிளம்பிட்டு இருப்பான், எதுக்கும் ஒரு முறை கால் பண்ணுறேன், கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனோட கைபேசிக்கு வந்து அழைக்கிறான், அதாவது ஃபோன் பண்ணுறான். எங்கே அப்போ வந்து திடீர்னு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அப்போ தான் ரிங் ரிங்குன்னு சொல்லிட்டு அங்கே ரிங் அடிக்கணும், எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறான். தூங்குறவனை எழுப்பிட்டு கேட்குற கேள்வியாடா இது, ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து மதன் வந்து ரிப்ளை பண்ணுறான். 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரு, நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். அப்படியே இந்த சாப்டரை திருப்பி அப்படியே பேராகிராஃப் படிச்சுக்கலாம். எங்கடா இருக்க அப்படின்னு சுரேஷ் வந்து மதனுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது, தூங்குறவனை எழுப்புகிற கேள்வி கேட்குற கேள்வியாடா இது, ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த சைட்லேருந்து பதில் சொல்கிறாரு. 5 மினிட்ஸ் ரெடியாரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் கேட்குறான். டே வென்று நீங்கள் போங்க, நான் எதுக்கு தேவையில்லாமல் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டேன்டா, 8 மணிக்கு வண்டலூரில் பிக்கப்பு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து பதில் சொல்கிறான். அதை கிழிச்சு போட்டு ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு இருக்கும்போது கைபேசி தொடர்பு துண்டிக்கிறான். ஸோ முடித்தோடனே சுரேஷ் வந்து அவனோட கார் எடுத்துக்கிட்டு திருப்பி அவனும் மதனும் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு வந்து ஓட்டிகிட்டு போகிறான். சுரேஷ் காரில் வந்து கார்த்திகாவுக்கு வந்து பின்பு அந்த பின்னாடி எண்டில் அந்த காரோட பேக் சீட்டில் லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஒரு லைக் ஸ்பேஸ் இருக்கும். ஆப்வியஸாக X3 கொஞ்சம் பெருசு, அதனால் வந்து பின்னாடி வந்து அந்த
லாஸ்ட் சீட்டில் வந்து லக்கேஜ் வைக்கிற மாதிரி தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பொருட்கள்லாம் வைக்கிற இடத்துல கார்த்திகா வந்து ஒளிஞ்சிருக்க சொல்கிறான். அது ஏதோ ஒரு கேம் ப்ளே பிளான் பண்ணிட்டான். ஸோ அதனால் வந்து கார்த்திகா எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல ஒருங்க சொல்கிற வரைக்கும் ஒளிஞ்சிட்ருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ கார் வந்து ரூம் வந்து வந்துடுச்சு, ரூமுக்கு வெளியில் வந்து நிறுத்துறாங்க. ஸோ மதன் வந்து அவனோட ட்ராவல் பேக்லேருந்து ரூமை பூட்டிட்டு கார் பக்கத்தில் வந்து நிற்கிறான். மச்சி என்னடா எப்படா பிஎம்டபிள்யூ வாங்கினேன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை பார்த்து ஆச்சரியத்தில் கேட்குறான். ரொம்ப முக்கியம் ஏறா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து செல்லமாக வந்து மதனை திட்டுறான். அப்புறம் பின் சீட்டில் வந்து அதாவது ரெண்டாவது சீட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து மதன் வந்து உட்காறான். ஸோ ஃப்ரண்டில் வந்து இவனும் சுரேஷும் தீப்தியும் செகண்ட் டோரில் வந்து மதன் இப்போ உட்காந்துட்டுருக்கான். பின்னாடி தேர்ட் கம்பார்ட்மெண்ட் அதாவது லக்கேஜ் அண்ட் அந்த தேர்ட் சீட் இருக்கிற அந்த இடத்துல வந்து இப்போ கார்த்திகா வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் காரில் இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கார் சோழிங்கநல்லூர்லேருந்து புறப்பட்டு கேளம்பாக்கம் வழியாக வண்டலூர் வந்து போயிட்டுருக்கு. காரில் தீப்தியும் சுரேஷும் வந்து இருந்துகிட்ருக்காங்க. தீப்தியும் சுரேஷும் இருக்காங்க. கார்த்திகா காரின் பின்புறத்தில் வந்து மறைஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதுதான் நான் சொன்ன அதே ஸ்ட்ரக்சர் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. ஏமா தீப்தி அவன்தான் லூஸ்தனமாக என்னை கூப்பிட்றான்னா நீ சும்மா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கபிள்ஸ் போகும்போது இன்னொருத்தர் இடைஞ்செல்லாம் இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தீப்தியை பார்த்து பாசத்தோட கேட்குறான். அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து நடுவில் வந்து ஆன்சர் சொல்கிறான். தீப்தியை பார்த்து கேட்ட கேள்விக்கு இவன் பதில் சொல்கிறான். அப்போ வந்து மதன் வந்து சுரேஷோட காதோரமாக போயிட்டு என்னடா தெரியும் உனக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு வருவீங்க, அதை பார்த்து நான் காண்டாக இருக்கிறதுக்கா நான் பாட்டு சிவனேன்னு ஒழுங்காக பஸ்லேயே போயிருப்பேன், இப்போவும் ஒன்றும் கெட்டு போல என்னை மரியாதையாக வண்டலூரில் இறக்கி விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து தீப்தி காதுலேயும் கேட்டுடுச்சு. என்னதான் காதோரமாக சொன்னாலும் எமோஷனோடு சொன்னதுனால கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகி தீப்தி காதுலேயும் கேட்டுடுச்சு. ஸோ கார்த்திகாவும் வந்து இதை மறைஞ்சிக்கிட்டு இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அண்ணா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் ரொமான்ஸை விட சண்டை தான் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி மதனோட மதனை இருக்கிற மாதிரி பின்னாடி திரும்பி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அடுத்த சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் அடுத்த பேராகிராஃப் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கார் ஓட்டிக்கிட்டே வந்து சுரேஷ் என்ன சொல்கிறேன்னா, கார்த்திகா கால் பண்ணாங்களா ஊருக்கு போயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து லைட்டாக ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து மதன் வந்து என்ன சொல்கிறான், அவங்க எதுக்கு எனக்கு கால் பண்ண போகிறாங்க, நான் என்ன அவங்களோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து சுரேஷ் நான் சொல்கிறான், அடங்கப்பா அப்போ கயலம்மாவோட ஆளுங்க கார்த்திகா ரூமுக்கு போனப்போ நீ எதுக்கு போய் பதறி போய் அங்கே ஓடுன, எதுக்கு அருவாலாம் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மடக்கிறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், சுற்றி அழைச்சி எங்கே வர்றீங்கன்னு தெரியுது, மூடு, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என்ன வேணும்னாலும் நினச்சிக்கோங்க, நானும் கார்த்திகும் வந்து வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே மேபி ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களை போல உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சமாளிக்கிறான். அதாவது மதன் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த அருவாலாம் எடுத்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியான விஷயம் அதெல்லாம் வந்து அதை பார்த்துட்டு வந்து சுரேஷ் என்ன கேட்குறான்னா, அப்புறம் எதுக்குடா அங்கெல்லாம் போனேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு எதுக்குடா அங்கே பதறி ஓடினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மதன் வந்து அவங்களோட இன்டென்ஷனை வந்து கண்டுக்கிறான். டே எல்லாம் தெரியுதுரா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, ஆனால் நானும் கார்த்திகா வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ், மேபி ஷீ இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களை மாதிரி வந்து அவங்களும் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சமாளிக்கிறான். அப்போ வந்து தீப்தி வந்து என்ன சொல்கிறான், கமான் அண்ணா டோன்ட் பி அஃப்ரைடு, யூ ஹாவ் டு ஓப்பன் அட் ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான்னா, கமா அதாவது மத நீங்கள் இன்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், உங்களோட என்ன உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறத வந்து ஓப்பன் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், நீ வேற எனக்கு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, ஏதோ ஒரு ரீசனால் ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் வந்து தள்ளி போகுது, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆல்ரெடி இந்த அரேஞ்ச் மேரேஜ், அதாவது என்ன சொல்கிறோன்னா
எங்க அவங்க அந்த கார்த்திகாவுக்கு வந்து அவங்க வீட்டில் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து லவ் அப்படின்றதுலாம் வந்து சான்ஸே இல்லை. நாங்கள் ஆல்ரெடி வந்து அந்த அரேஞ்ச் மேரேஜ் ஜோனில் இருக்கோம். வீட்டில் பார்த்து வைக்கிறவங்களுக்கு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணி போகிறோன்ற ஒரு ஒரு அந்த ஜோனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன தான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து வேவ் லென்த் இருந்தாலும் இட்ஸ் டூ லேட், அதாவது எங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இது வந்து ரொம்ப லேட்டான ஒரு டைம், எனக்கும் சரி அவளுக்கும் வந்து இது வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நாங்கள் அரேஞ்ச் மேரேஜுன்ற ஒரு ஜோனில் இருக்கோம், இது வந்து இட்ஸ் டூ லேட்டு, தேவையில்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான், ரிப்ளை பண்ணுறான் தீப்தி வந்து. அது மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி தானே நான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அது இல்லைம்மா தேவையில்லாமல் பிரச்சனை வரக்கூடாது, நாங்கள் ஆல்ரெடி வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சுரேஷ் வந்து குறுக்க பேசுகிறான், என்ன சொல்கிறேன்னா, இப்படியே பேசிக்கிட்டே இரு, எவனா வந்து கொத்திக்கிட்டு பார்ப்பறான், நீ தான் வந்து கஷ்டப்பட போகிற, ஏன்டா உன் ஏஜ் தான்டா நாங்களும், ஏன் நான் லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் நான் சொல்கிறேன் உங்கள் கதை வேறடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அப்போ அதுக்கு சுரேஷ் நான் சொல்கிறேன்னா, என்னடா உங்கள் கதை எங்கள் கதை எல்லாத்துக்கும் பேர் லவ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை சொன்னால் தாண்டா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும், அதெல்லாம் வர்ற மனசாட்சியை தொட்டு சொல்லு, அந்த பொண்ணை கட்டிக்க உனக்கு விருப்பம் இல்லையா இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து லாஸ்ட்டாக அந்த கேள்வி கேட்குறான். உனக்கு வந்து மனசாட்சியை தொட்டு சொல்லு, அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ், கார்த்திகா வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்குறான். அப்போ வந்து மதன் கொஞ்ச நேரம் வந்து சைலண்ட்டாக இருக்கான், அவன் வந்து எதுவும் பேசலை. அப்போ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு அப்புறம் வந்து அந்த இடமே வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அந்த இடம் அந்த டிரைவ் மட்டும் அவன் பண்ணிகிட்டே இருக்கான், சுரேஷ் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கேள்வியை வந்து கேட்டுட்டான், நீ ஓப்பனாக சொல்ல உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதன் கிட்ட கேட்கும்போது அவன் அமைதியாக இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு மதன் வந்து ரிப்ளை பண்ணுறான், மகாலட்சுமிடா அவங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை நல்லா பார்த்துப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பனாக வந்து எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பனாக வந்து அந்த டைமை வந்து சுரேஷ் சொல்லும் போது சுரேஷ் வந்து காரை ஓட்டின்னு வந்து சட்டுன்னு வந்து பிரேக் போடுறான், சட்டுன்னு வந்து பிரேக் போட்டு ரெண்டு பேரும் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற சுரேஷும் தீப்தியும் வந்து ஒரே டைமில் வந்து டக்குன்னு வந்து மதனை வந்து திருப்பி பார்க்குறாங்க, பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அப்போ திரும்பி பார்க்கும்போது மதன் வந்து இவங்கள வந்து மதனும் மதன் வந்து இவங்களை வந்து ஆச்சரியமாப்பான், என்ன சொல்லிட்டேன் இவங்க வந்து என்ன இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தீப்தியையும் சுரேஷையும் வந்து ஆச்சரியமா பார்க்குறான். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதனுக்கு பின்னாடி வந்து கார்த்திகா வந்து மதனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, இவன் இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக வந்து சொல்லிடுறான் இல்லையா. அப்போது கார்த்திகாவும் வந்து மதனுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போது வந்து அவன் வந்து மதனை வந்து கொஞ்சம் அடடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஆச்சரியமாக வந்து மதனை வந்து பார்க்குறான். ஸோ அந்த கார்த்திகா வந்து மதனை பார்க்குறத வந்து இவங்க வந்து ரெண்டு பேரும் பின்னாடி பார்க்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் கார்த்திகா வந்து பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரும் கார்த்திகா பார்க்குறாங்க, மதனுக்கு வந்து அது தெரியல கார்த்திகா பின்னாடி இருக்கிறது தெரியல. ஸோ அவன் வந்து இவங்கள ரெண்டு பேரையும் வேப்பாக பார்க்குறான், என்னடா இவங்க போய் நான் என்ன சொல்லிட்டேன் அப்படி தப்பா இப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆச்சரியப்படுறான். ஸோ அப்போ வந்து சுரேஷும் தீத்தியும் ஒருத்தரை வந்து பார்த்துட்டு மதனையும் அவனுக்கு பின்னால் இருக்கிற கார்த்திகாவையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ பின்னாடி வந்து கார்த்திகா இருக்கிறத வந்து இன்னும் வந்து மதன் வந்து தெரிஞ்சிக்கல. அப்போ வந்து மதன் வந்து சுரேஷை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை கேட்குறான். அப்போ வந்து சுரேஷ் வந்து என்ன சொல்கிறான்னா, தீப்தியை பார்த்து பேசுகிற மாதிரியே வந்து கார்த்திகாவுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான்னா, உணர்ச்சி வசப்படாத தீப்தி, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இரு, கேட்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது, அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை சொல்கிற மாதிரியே வந்து கார்த்திகாவுக்கு வந்து கட்டளையிடுறான், மறுபடியும் வந்து மறைஞ்சிருங்க, எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் சொல்லிட்டு சுரேஷ் என்ன சொல்கிறேன்னா, டே நாதர்ஸ் அவங்க தான் வந்து அதான் ஆசைப்பட்றல்ல, போய் நேராக அவங்க கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதன் கிட்ட கேட்குறான்.
அதுக்கு மதன் என்ன சொல்கிறா, லூஸு மாதிரி பேசாதரா, அந்த பொண்ணோட மைண்டில் என்ன இருக்குன்னு யாருக்குடா தெரியும், அது வரைக்கும் மூடிக்கிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து உன்னை திருத்தவே முடியாதரா, வண்டி நிறுத்துறது நல்லா தான் போச்சு, வா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் அங்கே பிரேக் போட்டோம் இல்லையா, பிரேக் போட்டத்துலேயே வந்து ஒரு டீ கடை வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து சொல்லிவிட்டு சுரேஷ் வந்து காரை விட்டு இறங்கி டீ கடைக்கு டீ கடைக்கு போகிற மாதிரி வந்து போகிறான். அப்போது வந்து மதன் என்ன சொல்கிறான், கிளம்பி ஹாஃப் அன் அவர் கூட ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனும் வந்து கொஞ்சம் புலம்பிக்கிட்டே வந்து கீழே இறங்கி டீ கடைக்கு கிட்ட போக சுரேஷ் வந்து திடீர்னு என்ன சொல்கிறான், மாப்பிள்ளை நீ போயிட்டே இரு, பர்ஸு வண்டியிலேயே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் வந்து கார்கிட்ட வரான். ஸோ கார்கிட்ட வந்து அப்போ தான் வந்து அவன் மதன் வந்து டீ கடைக்கு போயிட்டான். சுரேஷ் மறுபடியும் கார்கிட்ட வந்துட்டு கார்த்திகா கிட்ட வந்து பேசுகிறான், சாரி கார்த்திகா உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டேன், டோர் ஓப்பன் பண்ணாதீங்க, அப்படியே வந்து நீங்கள் பேக் சீட்டில் அதாவது அந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு உட்காருங்க, உங்களை பார்த்தா என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், பை தி வே மச்சா அதாவது மதன் மச்சான்னு சொல்கிறான் இல்லையா, மச்சான் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டான், கொஞ்சம் மறைச்சு என்ன சொல்லிட்டான், இட்ஸ் அப் டு யூ நவ், ஐ ஹோப் யூ வில் டேக் அ குட் டிசிஷன். அதாவது அவனோட விருப்பத்தை வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டான், இதுக்கப்புறம் வந்து உங்களோட விருப்பம்தான், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு நம்ம நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா கிட்ட சொல்லும்போது கார்த்திகா வந்து கொஞ்சம் சிரிக்கிறான். ஸோ உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகா பார்த்து கேட்குறான். அப்போது கார்த்திகா இட்ஸ் ஓகே எக்ஸ்ட்ரா டீ வாங்கினா கண்டுபிடிச்சிருவார் யூ கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அப்போ வந்து தீப்தி வந்து உள்ளே கார் உள்ளே உக்காந்துட்டுருக்கா இல்லையா, அப்போ அவளை பார்த்துட்டு நீ ஏன் இன்னும் உள்ளே உக்காந்துட்டுருக்க, இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தீப்தியை வந்து காரை விட்டுட்டு இறங்கி வர சொல்கிறான். அப்போது தீப்தி அப்புறம் வந்து தீப்தியும் வந்து காரை விட்டு இறங்கிட்டு தீப்தி சுரேஷ் மதன் மூணு பேரும் வந்து டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு மறுபடியும் காருக்கு வந்து ரிட்டர்ன் வராங்க. அப்போது அதே மாதிரி தீப்தியும் சுரேஷும் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டு சீட்ஸில் வந்து உக்காந்துடுறாங்க. சுரேஷ் வந்து டிரைவர் சீட்டில் உக்காடுறான். ஸோ இப்போ வந்து மதன் வந்து செகண்டு டோரை திறக்கலாம், செகண்ட் சீட்டு இருக்கு இல்லையா, அந்த டோரை வந்து அப்போ தான் வந்து அவன் திறங்கிறான். திறந்த உடனே வந்து கார்த்திகா வந்து அங்கே சில மாதிரி அங்கேயே அப்படியே வந்து அந்த சைடு ஆப்போசிட் அந்த நெக்ஸ்ட் சைடில் வந்து கார்த்திகா வந்து அங்கே உக்காந்துட்டுருக்க. ஸோ இப்போ என்ன அவனோட மனசு எப்படி போகணுன்றத நம்ம பிரமேஷ் வந்து இப்போ சொல்லுவார். காரோட வலதுபுற கதவை வந்து மதன் வந்து திறக்கும் போது அதிர்ச்சியாக வந்து காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே அந்த அதிர்ச்சியில் வந்து வாட் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவை பார்க்குற அந்த அதிர்ச்சியில் வந்து சொல்கிறான். சுரேஷ் வந்து மறுபடியும் கதவை மூடிட்டு என்னடா அதிர்ச்சியில் கதவை திறந்துட்டு பார்த்துட்டு வாட்டுன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டான். அப்போ வந்து சுரேஷ் ஜெனரலே எட்டி பாட்டு என்னடா உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மச்சி சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட இப்போ ட்ரீமில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து டவுட்டோட கேட்குறான். உள்ளராதரா மூடிட்டு உள்ளவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். ஸோ உள்ளே கார்த்திகா உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனுக்கு சொல்லிக்கினே காரில் ஏறி உட்காறான். ஸோ கார்த்தபடி அப்படியே ரொம்ப ஒரு அதிர்ச்சி இல்லாதனால அந்த சிலை போல் அப்படியே அசையாமல் வந்து உட்காரான். என்னடா ஏதோ ஏதோ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்குறான். மச்சி ஒரு வேளை நாம எல்லாம் இன்செப்ஷனில் இருக்கிறோமோ, உங்ககிட்ட பம்பரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொன்னோடனே கார்த்திகா வந்து சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிச்சிடுறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா இன்செப்ஷன்றது வந்து ஒரு படம், அந்த படத்தில் வந்து கனவுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே போவாங்க. ஸோ கனவுக்கும் கனவுக்குள்ளேயே உங்களோட கான்ஷியஸ்னஸ் உள்ளே போவோம், அதனால் வந்து கனவுல இருக்குமா வெளில இருக்கிறோமான்றதே தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் இருக்க ஒரு கேரக்டர் வந்து பம்பரத்தை சுற்றி பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க நம்ம வந்து கனவுல இருக்கோமா இல்லை வெளியில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்பரத்தை தான் இவரும் கேட்குறாரு. நம்மளும் வந்து பம்பரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே வந்து கார்த்திகா வந்து தன்னோட சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிச்சிடுறாங்க.
ஸோ இதை பார்த்து தீப்தியும் சுரேஷும் வந்து சிரிச்சிட்டாங்க. எல்லாம் நீ போட்ட பிளானா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை பார்த்து கேட்குறான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டியிருக்கலாம், தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கூறான். அவர் என்ன ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஈ ஜஸ்ட்டு பிளேடு அலாங் பம்பரவுன்னு சொன்ன உடனே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நேத்தி ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதன் வந்து திருப்பி வந்து கேட்குறாரு. ப்ரொடக்ஷன் டிப்ளாய்மெண்ட் லேட் ஆகிடுச்சு, போக முடியல, உங்கள் பின்னாடி தான் மறைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்னான். அப்போ நான் பேசினதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு தயக்கத்தோடவே கேட்குறாரு. 100% கரெக்டு, 100% கரெக்டு, எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா சொல்கிறவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். As you said, we are in that arranged marriage zone. அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒரே முடிவாக தான் இருக்கீங்க, வீட்டில் சொல்கிறவங்க தான் கல்யாணம் செஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து செய்யாத ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி அவன் கேட்குறான். மதனையும் கார்த்திகாவும் பார்த்து கேட்குறான். ஸோ ஆமான்ற துணியிலேயே ரெண்டு பேரும் வந்து தலையாட்டுறாங்க. சுரேஷ் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நாசமாக போங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து நகர்த்துறான். ஸோ இதுதான் அடுத்த பேரா நான் படிச்சிடுறேன், அதுக்கடுத்து நீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வைப்லயே போகுது. ஓகே, ஸோ அடுத்தது என்னன்னா, ஆனால் மதன் என்ன மகாலட்சுமி அப்படின்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான், உங்கள் அளவுக்கு நான் ஒர்த்து இல்லை மிஸ்டர் மதன், நீங்கள்லாம் வேற லெவல், உங்கள் வருங்கால ஒய்ஃப் கொடுத்து வச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரியே கொடுக்குறீங்க, ஒய்ஃபுக்கு நான் கேட்கணுமா, கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. அம்மா தாயே போ இதோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கு மேலே போனால் திருப்பி அவனும் கலாய்ப்பானுங்க, அதனால் நீங்கள் இதோட நிறுத்திக்கோங்க, இதை இதை இது மாதிரி கண்டினியூ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி மதன் வந்து கொஞ்சம் காமெடியான ஒரு துணியில் கெஞ்சி கேட்டுக்கிறான். என்னைக்காவது என்னை பார்த்து நல்ல விதமாக சொல்லியிருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் வந்து தீப்தியை பார்த்து கேட்குறான். கார்த்திகாவை பார்த்து கற்றுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். என்னைக்காவது என்னை பார்த்து நல்லா சொல்லியிருக்கியா, அங்கே பாரு கார்த்திகாவை பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தீப்தியை பார்த்து சொல்கிறான். என்னைக்காவது என்ன மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கியாடா, மதன் அண்ணாவை பார்த்து கற்றுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி பதிலுக்கு சொல்கிறான். ஸோ கார் வந்து மேல்மருவத்தூர் தாண்டி போயிட்டுருக்கு, தீப்திக்கு தூக்கம் வருது. டே நான் பின்னாடி போகிறேன்டா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து சொல்கிறான். டீ குடிச்சு கூட வாடி உனக்கு தூக்கம் வருது, உன்னை கட்டிக்கிட்டு நான் தாண்டி விடிய காலையில் எழுந்து முறவாசல் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். அப்போ அப்படியா, பெட் காஃபி கூட போட்டு கொடுக்கணும், வண்டியை நிறுத்துடா நான் இறங்கி பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை முன்னாடி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து பாதி தூக்கத்துலேயே சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க. ஸோ அதன்படி வந்து இவனும் வந்து வண்டியை நிறுத்துறான். அதைபடி மதனும் வந்து தீப்தியும் இடம் மாறுறாங்க. பின்னால் போனோன்னே தீப்தி வந்து பயங்கரமாக அசந்து தூங்கிடுறாங்க. அவ தூங்குறத பார்த்து கார்த்திகாவும் வந்து தூங்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து இப்போ இந்த ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த சீட்டில் வந்து தூங்கிடுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் வந்து சுரேஷ் கார் ஓட்டிகிட்ருக்காரு, மதன் வந்து ஒரு பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ நேரம் வந்து 9 மணி, காலையில் 9 மணி ஆகுது. கார் வந்து இப்போ சேலம் புறவழிச்சாலை வந்து சென்றுட்டுருக்கு, அதாவது பைபாஸில் போயிட்டுருக்கு. பசிக்குதுடா பிரேக் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதனை பார்த்து கேட்குறாரு. இன்னும் எவ்வளோ தூரம், 1 hour ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், எதுக்கு இங்கே வேறு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கூகுள் மேப்பில் சொல்கிறபடி பார்த்தா இன்னும் 1.5 hour ஆகிடும்டா, எனக்கு தாங்காது, நீ வேணா விரதம் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அப்படியே வர அந்த பைபாஸில் வர அடுத்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிறுத்துகிறான். ஸோ இதுதான். ஓகே, ஸோ அப்போ வந்து அந்த பைபாஸில் நிறுத்துகிற உடனே தீப்தி வந்து கண்ணு முடிக்கிறா, எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரு நின்ன உடனே தீப்தி வந்து எழுந்துக்கிட்டு கேட்குறா, சுரேஷ் கிட்ட கேட்குறான். அப்போ வந்து சுரேஷ் நான் சொல்கிறான், சேலம் பைபாஸில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, சாப்பிட்லாம், கார்த்திகாவையும் எழுப்பி கூட்டிட்டு வா, நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி கிட்ட சொல்லிட்டு மதனோட வந்து ரெஸ்டாரண்ட் உள்ள வந்து போகிறோம். அப்போது தீப்தியும் கார்த்திகாவும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சுரேஷும் மதனும் இருந்த டேபிளில் வந்து வந்து உக்காடுறாங்க. என்னடா சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கேட்குறா. அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து 5-5 இட்லி உங்களுக்கு என்ன வேணும்னா ஆர்டர் பண்ணிக்குவோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். அப்போது கார்த்திகா என்ன சொல்கிறோம், எனக்கும் வந்து 3 இட்லி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறா. அப்போ வந்து தீப்தி என்ன சொல்கிறோம், அப்போ எனக்கு வந்து 2 onion ஊற்றப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறான். ஸோ அப்போ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு காருக்கு மறுபடியும் வராங்க.
ஸோ அப்போ வந்து சுரேஷ் வந்து மதன்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, மச்சி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நீ ஓட்டுறா டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷ்கிட்ட வந்து வண்டி சாவி வந்து கொடுக்குறான். டேய் நான் வந்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டி பழக்கலடா, எக்ஸ்பென்சிவ் வண்டி ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தயக்கத்தோட கேட்குறா. அதாவது அவன் வந்து அந்த அந்த பிஎம்டபிள்யூ X3 வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் இல்லையா, ஸோ இவன் வந்து இந்த அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சிவ் வண்டியெல்லாம் ஓட்டினதில்லை, ஏதாச்சும் பிரச்சனை வரப்போறதா போதுரா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தயங்குறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன, நீ மூடிட்டு ஓட்டுறா என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தைரியம் சொல்கிறான், நீ ஓட்டுறா எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இப்போ வந்து சுரேஷும் தீப்தியும் வந்து செகண்ட் அதாவது பின்னாடி இதோட சீட்ஸில் வந்து போய் உக்காடுறாங்க. கார்த்திகா வந்து முன்னாடி ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து அதர் சைடில் உட்காருங்க, டிரைவருக்கு அதர் சைடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைடில் வந்து கார்த்திகா வந்து உட்காடுறாங்க. மதன் வந்து இப்போது காரை வந்து காரு டிரைவர் சீட்டில் உட்காந்து எடுக்கிறான். காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே அவனுக்கு அந்த அந்த பர்ஃபார்மன்ஸு அந்த கண்ட்ரோல்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரியல இல்லையா, உடனே என்ன பண்ணுறான்னா ஆக்சிலரேட்டர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக அமுத்திடுறான். காரு அந்த ஆக்சிலரேட்டர் கொஞ்சம் ஆர்ஷா அமுத்தோட உடனே வந்து கார் வந்து கொஞ்சம் உருன்னு கொஞ்சம் முன்னாடி எழும்பி நிற்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கார் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி எழுந்துச்சு நிற்கிது. உடனே உள்ளே இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கி வாரி போடுது. உடனே வந்து அப்போ வந்து மதன் வந்து என்ன சொல்கிறான், ஓ ஓ என் சல்லைக்குட்டியெல்லாம் முரண்டி பிடிக்காமல் ஒழுங்காக போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன். அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், டேய் என்னடா பண்ணுற ஒரு செகண்ட் வாரி போடுச்சு வாரி போட்டுச்சு, நான் வேணும்னா வந்து தீப்தியை ஓட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து பதற்றத்தோட கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பிடிக்கிறேன் அதான் கொஞ்சம் முரண்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அப்போது அப்போ தான் வந்து அப்போது மதனுக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து இப்படி தான் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் முறை அந்த மூவ் பண்ண மாதிரியே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிட்ட உடனே மறுபடியும் வந்து ப்ராப்பராக வந்து செகண்ட் டைம் வந்து கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு பண்ண உடனே கார் வந்து கரெக்டாக அழகாக வந்து ஸ்மூத்தாக வந்து நகர ஆரம்பிக்குது. அப்போது வந்து மதன் வந்து சுரேஷ் பார்த்துட்டு இப்போ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து சுரேஷ் பார்த்துட்டு கேட்கான். அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், ஒத்துக்கிறான்டா நீ வந்து டிராக்டர் ஓட்டுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கிண்டலாக வந்து பதில் சொல்கிறான். ஸோ அப்போ வந்து மதன் நான் சொல்கிறேன், வண்டி வந்து செம்மையாக இருக்குது பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், ப்ளூடூத் வழியாக பாட்டு கொடுத்துட்டு பாட சொன்னால் பாடும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து மதன் வந்து உடனே வந்து என்ன சொல்கிற என்ன பண்ணுறன்னா அவனோட மொபைல் எடுத்துகிட்டு அவனோட அந்த காரில் இருக்கிற சவுண்ட் சிஸ்டத்தோட அவனோட ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணுறான். அந்த சவுண்ட் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது இது ஒரு சாங் போடலாம் எப்படியும் சாப்பிட்டு மேசரு சாங் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டான். அது வரைக்கும் வந்து அவனுக்கு அந்த X3 இருக்கிற அந்த ஹார்மன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் சிஸ்டத்தை பற்றி அவனை வந்து அவன் கேள்விப்பட்டதில்லை. ஹார்மன் கார்டுன்றது வந்து நம்ம கார்லலாம் வைக்கிற ஒரு ஒரு சவுண்ட் சிஸ்டம், அது வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க எந்த இடத்துல வந்து ஊஃபர் வைக்கணும் எந்த இடத்துல வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஹார்மன் கார்டன் வந்து உலகத்துலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு சவுண்ட் சிஸ்டம் அது. ஸோ அவங்க இப்போ போகிற வண்டி வந்து X3ன்றதுனால அந்த X3 வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ஹார்மன் கார்டுன்ற சவுண்ட் சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ அதோட ஒரு பர்ஃபார்மன்ஸு அதோட ஒரு ஃபீல் வந்து அது வரைக்கும் வந்து மதன் வந்து கேட்டதில்லை. ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பாட்டு வந்து போடுறான். அந்த பாட்டு என்னன்னா பாம்பே படத்தில் வந்து வர அந்த அரபிக் கடலோரம் பாட்டை வந்து ஃபஸ்ட்டு அந்த அவனோட பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த அரபிக் கடலோரம் பாட்டை வந்து ப்ளே பண்ணுறான். ஸோ அந்த ப்ளே பண்ணும்போதே வந்து அந்த ஃபஸ்ட்டு வர அந்த பாஸ் சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாஸ் சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வந்து அந்த அந்த அவங்களோட அந்த உட்காந்துட்டு இருக்கிற அந்த ட்ராவல் பண்ணுற ஒரு ஒரு ஃபீலே வந்து மாற்றி விடுது அந்த அந்த பாஸ் சவுண்ட் வந்த உடனே. காரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து
அதை 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 ரசித்து கேட்குறாங்க. அந்த அந்த மியூசிக்கை வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் வந்து வர்றதை வந்து ரசித்து கேட்குறாங்க. அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், டேம் ஐ எம் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த பாடலை வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து காரை வந்து ஓட்டுறான். அப்போ வந்து கார்த்திகா வந்து இந்த சாங் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பூஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ் மியூசிக்கை மட்டும் கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரி வந்து அந்த அந்த டிஜிட்டலாக வந்து நீங்கள் ஆடியோ இருக்குன்னா அதில் வந்து மெயினாக அந்த பாஸை மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து அந்த டிஜிட்டல் மியூசிக்கை வந்து இது பண்ணுவாங்க. அது அந்த அந்த அதை அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ் பூஸ்டட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இவ கார்த்திகா வந்து கண்டுபிடிச்சிட்றா, இந்த சாங் வந்து நார்மல் கிடையாது, இது வந்து பாஸ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து கேட்குறான், பாஸ் பூஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறா. அதுக்கு வந்து மதன் சொல்கிறேன்னா ஆமாம் இது பாஸ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடித்த உடனே அந்த அந்த அரபிக் கடலோரம் அந்த பாட்டு வரிகள் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இவங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோ மியூசிக்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வந்து அந்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து அந்த காரில் இருந்த நாலு பேருமே வந்து அந்த பாட்டோட கூடவே சேர்ந்து பாடிக்கிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்து வைப் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அப்போது வந்து சுரேஷ் வந்து பின்னாடி இருந்து என்ன பண்ணுறான்னா அவனோட அந்த ஆள்காட்டி வீரர்கள் இருக்கையா அதை வந்து என்ன பண்ணுறன்னா டேஷ்போர்டு கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் வட்டமாக வந்து இப்படி சுழட்டுறான். ஸோ அப்படி சுழட்டும் போது அந்த டேஷ்போர்டு என்ன பண்ணுறதுன்னா அவனோட ஹேண்ட் சென்சரை வந்து கண்டுபிடிச்சி அதை அந்த சவுண்டை வந்து அவனோட அந்த ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அசைவுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுவே வந்து அது அந்த வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. வால்யூமை வந்து சுரேஷ் வந்து பின்னாடி வந்து கை வச்சுக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்த்த உடனே மதன் வந்து பதட்டப்படுறான், டே எவனா கத்த போகிறான்டா வால்யூம் கம்மி பண்ணிக்கலான்டா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷ் கிட்ட சொல்கிறான். அதுக்கு வந்து சுரேஷ் வந்து என்ன சொல்கிறான், இந்த பாட்டெல்லாம் வந்து வால்யூம் கம்மியாக வச்சு கேட்கக்கூடாதுரா தெய்வகுத்தம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பாட்டை வந்து பாடிக்கிட்டே வந்து போகிறாங்க. ஸோ பாட்டு வந்து முடிகிற டைமில் வந்து தீப்தி வந்து அடுத்து வந்து என்னோட சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து முந்திக்கிறான். ஸோ அடுத்து வந்து நான் தான் வந்து ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து முந்திட்டு அந்த சாங்கை முடித்ததுமே வந்து தீப்தி வந்து மதன் வந்து அவனோட ப்ளூடூத்தை கட் பண்ணிடுறான். கட் பண்ணிவிட்டு இப்போ தீப்தி வந்து அவனோட ப்ளூடூத்தை ஆன் பண்ணி சிஸ்டத்தோட அதாவது அந்த சவுண்ட் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்வதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்தில் வர யூஹெச்எல்ஆர் செல்ராஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டை வந்து அதோட ஸ்டார்டிங்கை வந்து போட்ட உடனே அதை ப்ளே பண்ண உடனே அந்த ஸ்டார்டிங்கில் வர அந்த மியூசிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கை பார்த்த உடனே வந்து மதன் வந்து கண்டுபிடிச்சிடான் இது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்போ என்ன சொல்கிறேன்னா சிஸ்டர் பர்ஃபெக்ட் தேங்க்ஸ் ஃபார் தி சாங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே வந்து காரை வந்து கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ அந்த பாட்டு எப்படி இருக்கும்னா ஒரு ட்ராவலிங்கில் போகிற சாங் அது அந்த யூஹெச்எல்ஆர் செல்ராஹி அப்படின்றது வந்து அந்த ஸ்வதேசன்றது வந்து ஆக்சுவலாக ஷாருக் கான் ஃபிலிம் அது. ஷாருக் கான் வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சாங் அது. அது வந்து ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணும்போது அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரியே வந்து அந்த சாங் போகும். அதுக்கு தான் வந்து மதன் வந்து இந்த சாங்கோட அந்த என்ன சாங்குன்னு கண்டுபிடிச்ச உடனே பர்ஃபெக்ட் இது தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மியூசிக் ஏற்ற மாதிரியே வந்து கீரை போட்டு வண்டியை வந்து கொஞ்சம் தூக்குறான், கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ அந்த பாட்டில் வந்த அந்த கோரஸ் எல்லாமே வந்து வந்த உடனே மதனும் சுரேஷும் வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அந்த ஒரிஜினல் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானும் இன்னொரு ஆளும் வந்து ரெண்டு பேரும் பாடுற மாதிரியே வந்து அந்த சாங் போகும். அதே மாதிரி இவங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா மதனும் சுரேஷும் வந்து அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்து அந்த அந்த லிரிக்ஸோடவே வந்து கூட சேர்ந்துக்கிட்டே பாடிக்கிட்டே வந்து அந்த ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பாடிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் வந்து மதன் என்ன சொல்கிறேன்னா வாட்ச் அவுட்டு, அதாவது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் அந்த சாங்கோட அந்த மியூசிக் சீக்வன்ஸ் வரும்போது அப்போது என்ன சொல்கிறேன்னா மதன் வந்து என்ன சொல்கிறேன்னா வாட்ச் அவுட்டு, இந்த இடத்துல வந்து ஏஆர்ஆர் வந்து செம்மையாக பிச்சு உதறி இருப்பார், அதாவது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அதாவது நான்காவது நிமிடம்
நான்காவது நிமிடத்தில் வர அந்த பர்டிகுலர் அந்த ரிஃப், அதாவது கிட்டார் ரிஃப்னு சொல்லுவாங்க அது பேர். ஸோ அந்த கிட்டார் ரிஃப் வரும்போது மதன் வந்து சொல்கிறான், இதுதான் வந்து ஏஆர் ரஹ்மானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லும் போது அந்த அந்த ரிஃப் வந்து அந்த மியூசிக் சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து எல்லாரும் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த பாட்டை வந்து அப்படியே பாடிட்டு போயிட்டே இருக்கும்போது பாட்டு முடியும் போது வந்து இப்போ வந்து கார்த்திகா வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அவள் வந்து ரிசர்வ் பண்ணுறான். அடுத்த சாங் வந்து என்னோட டர்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ரிசர்வ் பண்ணுறான். அதே மாதிரி பாட்டு வந்து முடியுது. பாட்டு முடிஞ்சோடனே தீப்தி வந்து ப்ளூடூத் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கார்த்திகா வந்து அவளோட ப்ளூடூத்தை ஆன் பண்ணுறான். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு பிளேலிஸ்ட்லேருந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ணுறான். அது என்ன பாட்டுன்னா, மே மாதம் படத்தில் வர மார்கழி பூவே அப்படின்ற ஒரு சாங்கு தான் வந்து அந்த சாங்கை வந்து அவளோட ப்ளே பண்ணுறான். ஸோ அந்த சாங்கை ப்ளே பண்ண உடனே அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் வந்து எப்படின்னா, ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல சப் ஊஃபர்ஸ் எல்லாம் வந்து பேஸ் ஆடியோ சிஸ்டம் இருக்கிற ஒரு ஒரு ஆடியோ சிஸ்டத்தை வந்து அந்த பாட்டு கேட்கும்போது அது ஸ்பெஷலி மேட் ஃபார் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்கு தான் வந்து அது மேட் ஃபார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த அந்த பாஸ் பூஸ்ட் பாஸ் வந்து அவ்வளோ நல்லா வந்து சப்வூஃபருக்கு வந்து எடுத்து கொடுக்கும் அந்த சாங்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அந்த இந்த குயில் கத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்கள அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு மாதிரி அந்த அந்த அவ கார்த்திகா போட்ட அந்த சாங்கு வந்து மாற்றுது. ஸோ அப்போ வந்து மதன் என்ன மதன் சொல்லலை, அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா சுரேஷ் வந்து சொல்கிறான், சுரேஷ் வந்து என்ன சொல்கிறான், காட் டேம் இட் இது வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ரொம்ப வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரசிக்கிறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், பாஸ் பூஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு மதனுக்கும் தெரியுது. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பேஸ் பூஸ்டர்னா என்னன்ற கான்செப்ட் வந்து மதனுக்கும் தெரியுது கார்த்திகாவுக்கும் தெரியுது. அப்போ வந்து மதன் வந்து ரிப்ளை கார்த்திகாவை பார்த்து கேட்குறான், பேஸ் பூஸ்டடா இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பார்த்து கேட்கும்போது கார்த்திகா சொல்கிறான், அஃப்கோர்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் சொல்லும் போது அப்போ தான் வந்து அந்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்கழிப்பூன்ற அந்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்கழிப்பூன்ற பாட்டை வந்து கார்த்திகாவும் தீப்தியும் வந்து ஒன்றா சேர்ந்து அதை அப்படியே பாடிக்கிட்டே வந்து வராங்க. அப்போ வந்து சுரேஷ் பார்த்துட்டு தீப்தியை பார்த்துட்டு என்ன சொல்கிறான், என்னடி இப்படி பாடுறேன், ஐ கான் பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி பார்த்து சொல்கிறான். அதுக்கு வந்து தீப்தி என்ன சொல்கிறான், நீ கூட தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செமையாக பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சொல்கிறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், கூட இருக்கிறவன் கிட்டே இருந்து தொத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். அதுக்கு வந்து தீப்தி நான் சொல்கிறோம், எனக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட சேர்ந்து வந்து பாடுறாங்க. ஸோ பாட்டு எல்லாம் வந்து முடிகிற டைமில் வந்து சுரேஷ் வந்து என்ன சொல்கிறான், இது என்னோட சாய்ஸு, யாராவது கனெக்ட் பண்ணிங்க கொன்றுவேன், இந்த பாட்டை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பாடக்கூடாது. அதாவது சுரேஷ் வந்து கார்த்திகாவையும் மதனியும் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பாடக்கூடாது, நானும் தீப்தியும் தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் மிரட்டுறான். மதனையும் கார்த்திகாவையும் மிரட்டிட்டு சொல்கிறான். ஸோ அந்த சாங்கு கார்த்திகாவோட சாங்கு முடிஞ்ச உடனே கார்த்திகா கட் பண்ணுறாங்க. சுரேஷ் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு மான்கரத்தே படத்தில் வர உன் விழிகளில் பாடல் சாங்கை வந்து ப்ளே பண்ணுறான் அவனோட பிளேலிஸ்ட்லேருந்து. அந்த பிளேலிஸ்டில் வந்து பாட்டு போட்டுட்டு ஸோ அதில் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணுவான் இல்லையா அந்த ஆக்ஷன் எல்லாம், அதாவது அந்த ஹேண்டை கொஞ்சம் விரிச்சு பண்ணுற அந்த ஆக்ஷன் எல்லாம் வந்து அதே மாதிரி வந்து சுரேஷும் வந்து தீப்தியை பார்த்துட்டு அந்த அந்த ஆக்ஷன் எல்லாம் வந்து உள்ளே காருக்குள்ளேயே வந்து பண்ணிக்கிட்டு வரான். ஸோ கார்த்திகா வந்து சுரேஷ் செய்கிற சேட்டையும் ஸோ அந்த அந்த மாதிரி வந்து சுரேஷ் வந்து தீப்தியை பார்த்துட்டு அந்த பாடிக்கிட்டு வரும்போது தீப்தியும் வந்து அந்த ஹீரோயின் எப்படி வந்து ரியாக்ஷன் பண்ணுவாள், எப்படி வந்து வெக்கப்பட்டு அந்த ஹீரோயின் வந்து ரியாக்ஷன் பண்ணுவாளோ அதே மாதிரி தீப்தியும் வந்து ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு வரான். சுரேஷும் வந்து அந்த ஹீரோவை பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டு வரான். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பண்ணுற சேட்டையை வந்து கார்த்திகா வந்து பின்னாடி வந்து பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே வரான். அப்போ கார்த்திகா வந்து பின்னாடி பார்க்குறத வந்து பார்க்குற வந்து மதன் வந்து மதன் வந்து என்ன கார்த்திகை இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சிரிச்சுக்கிட்டே பின்னாடி பார்த்துட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து கொஞ்சம் பின்னாடி பார்க்குறேன். ஏன்னா அவன் முன்னாடியும் ட்ரைவ் பண்ணணும், பின்னாடி வந்து டக்குன்னு பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதனால்
அப்பப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பின்னாடி பார்க்கும்போது சுரேஷும் தீப்தியும் வந்து ரெண்டு பேரும் அது மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு வராங்க, அந்த சாகித் வந்து ரியாக்ஷன் சேட்டை பண்ணிட்டு வராங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டு அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து வர அந்த ஸோ அவங்க பண்ணுற அந்த ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த லவ் வந்து எவ்வளோ எவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுக்கும் மதனுக்கும் வந்து புரிய வருது. ஸோ இவ்வளோ டீப்பாக வந்து இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ கார்த்திகா வந்து பின்னாடி வந்து அவங்க பண்ணுற அந்த இதுவெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து சைடு கண்ணில் வந்து அடிக்கடி வந்து மதனை வந்து பார்க்குறான். ஸோ அவனும் வந்து கார்த்திகா மதனை பார்க்குறத வந்து மதனும் வந்து உணர்றான், ஓகே கார்த்திகா நம்மளை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனும் வந்து அமைதியாக இருக்கிறான், அமைதியாக சிரிச்சுக்கிட்டே வந்து முன்னாடி காரை முன்னாடி பார்த்துக்கிட்டு ஓட்டுறான். ஸோ பாட்டெல்லாம் வந்து முடியுது, அந்த சாங் வந்து முடியுது. அப்போ வந்து மதன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், என்ன சொல்கிறேன்னா, நான் அப்போவே சொல்லலை நம்மளை மாதிரி சிங்கிள்ஸை வந்து வெறுப்பேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்கிறான். அப்போ வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு சுரேஷ் வந்து என்ன சொல்கிறான், யார் நீங்கள் ரெண்டு பேரும் சிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகாவையும் மதியம் வந்து கேட்கும்போது ரெண்டு பேரும் வந்து ஒரு சேர வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறாங்க. அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், நாங்கள் பண்ணுறத விட நீங்கள் பண்ணுறதாண்டா ஓவராக இருந்துச்சு, அது எப்படிறா கண்ணாலேயே பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனையும் கார்த்திகாவையும் வந்து கண்டுபிடிச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை பார்த்துக்கிறத வந்து சுரேஷ் வந்து கவனிச்சிடறான். அதை தான் வந்து இப்போ கேட்குறான், நாங்கள் பண்ணுறத விட நீங்கள் தானா ஓவராக பண்ணுறீங்க, அது எப்படிறா ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து வேறு எதுவும் அதை டக்குன்னு வந்து ரெண்டு பேரும் வந்து திரும்பிட்டு முன்னாடி திரும்பி வேறு எதுவுமே பேசாமல் வந்து காரை வந்து ஓட்டுறான். ஸோ இதே மாதிரி வந்து காரு வந்து காரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாட்டை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு சாங்கை ரசித்த மாதிரியே வந்து காரை வந்து கோபிச்செட்டி பாளையத்துக்கு வந்து அவங்க கயலோட வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. கோபிச்செட்டி பாளையத்தில் இருக்கிற கயலோட வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ இதுதான் அந்த பேரக்ராஃப். அடுத்த பேரக்ராஃப் வந்து பரமேஸ்வர் படிப்பார். ஓகே. ஸோ ஒரு மாதிரி எல்லாரும் வந்து ஒரு ட்ரிப்போட வைப்பில் அப்படியே பாட்டெல்லாம் கேட்டு டெஸ்டினேஷனையும் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ மதன் வந்து கயலோட வீட்டுக்கு முன்னாடி வந்து காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறாரு. ஸோ கார்த்திகா முதல்ல வந்து இறங்கி கயல் வீட்டை நோக்கி நடக்கிறாங்க. ஸோ கார்த்திகா வரத பார்த்துட்டு இவங்களும் வந்து கயல் வந்து ஓடி வரான். இப்போ தான் வழி தெரிஞ்சுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்போ இப்போ தான் வழி தெரிஞ்சதை அவங்க கேட்கறதுக்கு, நான் கரெக்டாக மதியம் தான் வருவேன்னு சொன்னேன், வந்துட்டேன், என்ன அப்பா அம்மா கூட வருவேன்னு சொன்னேன், ஆனால் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க. நான் அப்பா அம்மா கூட வரேன்னு சொல்லிட்டு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ கார்த்திகா காரை எடுக்கிற இடத்த பார்த்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து கார்த்திகா வந்து கேட்குறவரை பார்க்குறாங்க. ஸோ அப்போ மதன் வந்து கார்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கான். ஸோ மதனை பார்த்துட்டு கார்த்திகா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து கார்த்திகா வந்து சமாளிக்கிறாங்க. ஐயோ இப்போ தானே இப்போ தான் வரதா அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து மதனை பார்த்து கேட்குறாரு. ஸோ கயல் வந்து எப்படி கார்த்திகா வர வைக்கிறாங்களோ அதே மாதிரி பக்கத்து அந்த குரு வந்து மதனை பார்த்து கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து கயல் வந்து ஒரே நைட்டில் யோ வரைக்கும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து பின்ன அன்னைக்கு நைட்டு இவர் தான் எங்களுக்கு ஊருகா அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கயலிடம் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அந்த டாப்பிக்கை பற்றி பேசுறது அன்றைக்கி நைட்டு ரூமில் வந்து அப்படியே கலாய்ச்சிட்டு என்னென்ன எல்லாரோட அந்த இவங்க எப்படி அந்த முன்னாடி சாப்டரில் இவங்க எப்படி அவங்க கதையெல்லாம் பேசிக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் ஒரு கதை போயிருக்கும் அப்படின்றது வந்து இங்கே வந்து நம்ம யூகிக்கலாம். எங்கே நம்ம பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சுரேஷை பற்றி மதன்கிட்ட கேட்குறாரு. ஸோ பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறாரு. ஸோ சொல்ல குரு வந்து காருக்கு பக்கத்தில் போய் பார்க்குறாரு. பின் கதவை திறந்து பார்க்கும்போது யோ முதலாளி இறங்கி வாயா அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சுரேஷை பார்த்து கேட்குறான். சுரேஷும் தீப்தியும் காரை விட்டு இறங்குறாங்க. மிலிட்ரி இவங்க ரெண்டு பேரும் கூட சேராத, மிலிட்ரி வீட்டுக்காரமா உங்களை உங்களுக்கும் தான் சொல்கிறேன், அவங்க கூட சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதன் கார்த்திகாவை பற்றி குரு கைலியும் கைலிடமையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு.
சரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக நாங்களாம் சிங்கிள் தான்றாங்க யா அப்படின்ற மாதிரி குரு கதை சொல்கிற. இதை இத்தனை வருஷமாக நானும் தீப்தியும் லவ் பண்ணுறோம், எங்களையே ஓவர்டேக் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து குரு கதை சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், ஒரே ஏஆர்ஆர் சாங்ஸ் தான், அதுவும் மேல் வாய்ஸ் வரும்போது அண்ணன் அக்காவை பார்க்குறதும், ஃபீமேல் வாய்ஸ் வரும்போது அக்கா அண்ணனை பார்க்குறதும் ரொமான்ஸ் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தாம்பங்குக்கு இப்போ காயில் வந்து ஆட் பண்ண அடிப்பாவி பாட்டை போட்டுட்டு நீங்கள் தாண்டி பின்னாடி. ஓகே ஓகே ஓகே, இது வந்து தீப்தி தாம்பங்கருக்கு காயிலிடம் போட்டு கொடுக்காங்க, போட்டு கொடுக்க அதை சொல்கிறாங்க என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு. அடிப்பாவி பாட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் தாண்டி பின்னாடி ரியாக்ஷன் பண்ணிட்டு வந்தீங்க, அவள் ஏற்கனவே ஓட்டுறதுக்கு ரீசன் தேடிக்கிட்டு இருக்கா, நல்லா எடுத்து கொடுக்குறீங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து தீப்தியை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா என்ன பின்னாடி உட்காந்துன்னு நீயும் அவனும் தான் ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு நீ இப்போ அவளுக்கே எக்ஸ்ட்ராவாக பிட்டு வர போகிறீங்க, அவர் ஏற்கனவே கலாச்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து தீப்தியை பார்த்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி காயல் தன்னை கயல் வந்து தன்னை கலாய்ப்பாங்க அப்படின்ற மாதிரி, நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து ஏற்கனவே கார்த்திகாவும் கயலை வந்து லாங் ஃப்ரெண்ட்ஸில் ஸோ அவங்களுக்கு தெரியும் நீ பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ கயல் பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்து கயலோட அம்மா குருவோட அப்பா அப்புறம் கொஞ்சம் முக்கியமான சொந்தக்காரங்களாம் திருப்பி வந்து வீட்டுக்கு வெளிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த தம்பி தான் வீச்சர்வா பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு காயலோட அம்மா மதனை பார்த்து, மதனை வந்து அவங்களோட அண்ணன் குருவோட அப்பா இருக்கார்ல அவருக்கு வந்து அடையாளம் காட்டுறாங்க. ஸோ குருவோட அப்பா வந்து மதனை நோக்கி கம்பீரமாக நடந்து வராரு. அப்போ வந்து குருவோட அப்பா பக்கத்தில் நடந்து வந்த ஒரு காயலோட அம்மாவோட சீனியர் அடியார், அவங்க வந்து எம்எல்ஏ இல்லை ஸோ கொஞ்சம் பல்கியான ஆளுங்க எப்பயுமே கூட்டிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு அடியா இல்லை நீங்கள் பார்த்துருக்கணுமே ரெண்டே அடிதான் ஊழவாயனுக்கு காதில் மூக்கில் வாயில் பிச்சுக்கிட்டு வருது, பார்த்தா ஊழவாயங்கிட்ட இருந்து அருவா அடுத்து இருந்த அருவா தம்பிக்கிட்ட இருக்குது, வீசின வேகத்துக்கு ஒன்று போச்சுன்னு தான் நினச்சேன், தம்பி கண்ட்ரோலாக இருந்துருச்சு அப்படின்ற மாதிரி மதனோட அப்பாவுக்கு வந்து சர்டிஃபிகேட் மதனுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அந்த ஹெட் ஆஃப் த பல்கி கை அந்த அந்த அடியாளுன்ற அந்த தோற்றத்தோடு இருக்கிற அந்த ஆள் வந்து காய இவரோட அப்பாக்கு குருவோட அப்பாக்கில் வந்து மதனை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குரு அப்பா வந்து அந்த அடியாளோட வந்து சொல்கிறாரு. அப்படி நினச்சி தான் அந்த ஊழவாயனும் ஏமாந்தான், தம்பி பயங்கர ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடியாள் வந்து திருப்பி வந்து மதனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான். மதனுக்கு எதில் வந்து நின்னோன்னா குருவோட அப்பா மதனை பார்த்து ஒரு முறை ஏற இறங்கி பார்த்துட்டு வருஷக்கணக்காக நான் போராடி பார்த்தோம், என் தங்கச்சி வந்து என்னை ஒத்துக்க வைக்கல முடியல, நீ எப்படி தம்பி ஒத்துக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு குரு அன்னைக்கு கேட்ட அதே கேள்வியை தான் வந்து குருவோட அப்பா இன்னைக்கு வந்து திருப்பி மதனை வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கு மதன் வந்து திருப்பி பதில் வந்து உங்கள் தங்கச்சியை தான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மதன் சொல்கிறாங்க, அப்போ விட்டுருந்தா நிறைய பேர் மேலே போயிருப்பாங்க, என்னையே தம்பி முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கோம், அவசரப்பட்டு நான் பண்ண முட்டாள்தனத்தால் தம்பி தான் அந்த ஊழ பயல வந்து அடித்து புரிய வச்சுது, அது மட்டும் இல்லாமல் குரு உள்ளே வந்த உடனே கையல் வந்து அவனை கட்டிப்பிடிச்சி அழுததை பார்த்து பாருங்கள், என் புருஷன் லீவுக்கு ஊருக்கு வந்த உடனே நான் கட்டிப்பிடிச்சி அழுகிற மாதிரியே இருந்துச்சு, நான் சாமியான்னு நினச்சிட்டு வாயில் வந்ததை வந்து சாமியாக நினச்சிட்டு வாயில் வந்ததை வரணும் விட்டுட்டேன், அது நல்ல விதமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அம்மா வந்து வியக்கி சொல்கிறாங்க. கயலோட அம்மா மாதிரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ கயலோட அம்மா தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கயலோட அம்மா வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கயலோட அம்மாவை பார்த்ததும் மதனம் வந்து வணங்கி என்னையா இந்த அளவுக்கு ஊருக்கு வந்திருக்க தாடிலாம் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கயலோட அம்மா வந்து கேட்குறாங்க. அது வேண்டுதல் தாடி, அவருக்கு கல்யாணம் நிச்சயானால் தான் எடுத்துடுவாராம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிண்டெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அந்த தாடிக்கு பின்னாடி இருக்க கதையை வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா இருக்கட்டும் ஒன்றே விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சமாளிக்கிறான். ஏன்டி கார்த்தி இப்போ தான் வரதா? ஸோ கார்த்தின்றது வந்து கார்த்திகாவை தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கயலும் கார்த்திகாவும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸில், ஸோ அதனால் அவங்க அம்மா வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சின்னமாக கூப்பிட்றாங்க. ஸோ கயலோட அம்மா வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறாங்க, ஆஃபீஸில் வேலை முடியலம்மா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சமாளிக்கிறாங்க. இவதானே உங்கள் ரூமுக்கு புதுசாக வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு
பேர் கூட ஏதோ சொன்னீங்களே மறந்து போச்சு, என்ன பேர் என்ன உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கயலோட அம்மா தீப்தியை பார்த்து கேட்குறாங்க. ஸோ தீப்திமா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து பேர் சொன்னான். நீ ஃபோட்டன் போட்ட பையன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் போட்ட பையன், ஆமாம் நீங்கள் ஃபோன் போட்ட பையன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கயல் அம்மா வந்து கேட்க தீப்தி வந்து சுரேஷை வந்து காமிக்கிறாங்க. வணக்கம்மா சுரேஷ். ஏன்னா அன்றைக்கி வந்து சுரேஷ் வரும்போது ரூமில் கயலோட அம்மா இல்லை, அவங்க கிளம்பிட்டாங்கல்ல, ஸோ அதனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. வணக்கம்மா சுரேஷ் அப்படி வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறாரு. கயல் உங்கள் கதையை சொன்னால் சீக்கிரம் கல்யாண பத்திரிக்கை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கயலோட அம்மா வந்து சுரேஷை வந்து சொல்கிறாங்க. சுரேஷும் சரி என்பது போல் தலையாட்டுறாரு. ஏன்டி கார்த்தி கல்யாணத்துக்கு வரீங்க, சேலை கட்டிட்டு வர்றது இல்லையா அப்படின்ற மாதிரி, எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி இது கேட்குறாங்க. நீயும் தாண்டி தீப்தி சேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கயலோட அம்மா வந்து ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குறாங்க. என்ன கல்யாணத்துக்கு வரீங்க சேலை கட்டிட்டு வர மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி, சரி அட்லீஸ்ட் எடுத்து தான் வந்திருக்கீங்களா ட்ராவல்னால கையில் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து கல்யாணம் ஆன பொண்ணுங்க தான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. எனக்கு சாரியே கட்ட தெரியாது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து உண்மையை உடச்சு. என்ன பொண்ணுங்களோ இந்த காலத்து பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி கயலம்மா வந்து அந்த காலத்து புராணத்தை எடுத்து பாடுறாங்க. என்னம்மா நீங்கள் இந்த காலத்து பொண்ணுங்க ஒன்றுமே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. சரி அப்புறம் வந்து கயலோட அம்மா திடீர்னு வந்து டேய்ங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தரை. ஸோ முக்கியமான விருந்தாளிங்க, நம்ம ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போய் இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நல்ல பட்டுப்புடவையும் ப்ளவுஸும் எல்லாம் அப்போவே அளவு எடுத்து தச்சு கொண்டு கொடுத்துரு. அப்புறம் இந்த ரெண்டு பசங்களுக்கு வந்து நல்ல பட்டு வேட்டி சட்டையாக வந்து எடுத்துக்கொடு இருக்கணும், கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்க நம்ம ஹோட்டல்லையும் ரூம் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கட்டளையிடுறாங்க அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த ஆளுக்கு. ஸோ அடிய கார்த்தி போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு 6 மணிக்கெலாம் இங்கே வந்துருங்க, 6-7:30 நிச்சயதார்த்தம். அதை முடிச்சுட்டு நேராக மண்டபத்தில் ரிசப்ஷன், காலையில் நம்ம கோயிலில் கல்யாணம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கயல் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. கார்த்திகா தீப்தி அப்புறம் வந்து கயலோட அம்மா கையில் வந்து போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இவர் கூட அந்த வீட்டு வேலை செய்கிற கூட ஒரு கிளம்புறாரு. கூடவே வந்து இப்போ வந்து குரு மதன் சுரேஷை பேசிகிட்டு இருந்தாங்களே அவங்க இடத்துக்கு வராங்க. இந்த மாதிரி இது வந்து தனியாக ஒரு செப்பரேட் கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கு அந்த சேலை மேட்ரு அதெல்லாம் வந்து. என்ன வந்த உடனே வந்து தீப்தி வந்து சுரேஷ்டா சொல்கிறான், பட்டு புடவை கட்டணுமாண்டா அப்படின்ற மாதிரி. அதுலேயாவது அழகாக இருக்கியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கிண்ண இல்லைனா, அப்போ நான் அழகாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி தன்னோட இன்டர்னல் கேரக்டரான பத்ரகாளியை திருப்பி வெளில எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்க அந்த ஒரு டோனோட சொல்லுவாங்களே, அப்போ நான் இப்போ அழகாக இல்லையா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு கேட்பாங்களே, அதை கேட்குறாங்க. அதை பார்த்து கேட்ட உடனே வந்து சுரேஷ் வந்து இல்லடி சும்மா தான் ஜோக்கு, அங்கேயே இரு கிட்ட கிட்ட வந்துடாது, எதை இருந்தாலும் பேசி தீர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து கிண்டலாக வந்து ஜாலியாக ஓடுறான். அவனை அப்படியே துரத்துக்கிட்டு பின்னாடி தீப்தியும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திருப்பி அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து வருது. ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப். ஸோ அடுத்து பேராகிராஃப் வந்து நான் போகிறேன். இப்போது 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கயல் ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜவுளி கடைக்கு வந்து வராங்க. அப்போ வந்து மதன் வந்து என்ன சொல்கிறான், அப்போ நீங்கள் சாரி எடுத்துகிட்டு இருங்க, நாங்கள் மேலே போயிட்டு வேஸ்ட் ஷர்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். ஸோ இப்போ வந்து கார்த்திகாவும் தீப்தியும் வந்து பட்டுப்புடவை எடுக்கிற இடத்துல, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பட்டுப்புடவை செக்ஷன்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தீப்தியும் கார்த்திகாவும் பட்டுப்புடவை எடுக்க போயிடுறாங்க. மதனும் சுரேஷும் வந்து மாடியில் இருக்கிற அந்த மென்ஸ் செக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த செக்ஷனுக்கு வந்து மேலே போயிட்டு போகிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷும் மதனும் வந்து அழகாக ஒரு பட்டு வெட்டி பட்டு ஷர்ட்டை எடுத்துக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. ஆனால் கார்த்திகாவும் தீப்தியும் வந்து எந்த அந்த சாரீ வந்து ஒன்றும் சூஸ் பண்ணலை. அப்போ வந்து என்ன சொல்லுன்னா, இன்னும் எடுக்கிறீங்க எப்படியும் வந்து இன்னைக்கு மட்டும்தான் வந்து இந்த சாரியை வந்து கட்ட போகிறீங்க, மற்ற நேரம்லாம் வந்து ஷெல்ஃப்க்கு தான் தூங்க போகுது, இதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்பிக்கல் மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா, பாய்ஸ் மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து
மதன் வந்து சொல்கிறான், அதுக்கு வந்து கார்த்திகாவும் வந்து என்ன சொல்கிறான், டிப்பிக்கல் மென்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்து சொல்கிறான். அப்போ வந்து அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், அப்போ நீங்கள் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு பேர் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு மதனம் வந்து எதிர்கேள்வி கேட்குறான். அதுக்கு வந்து அப்போ வந்து சுரேஷ் குறுக்கில் வந்து சண்டை போடாதீங்கண்ணா, சட்டு விட்டுன்னு போய் ஒன்று செலக்ட் பண்ணுங்க, நான் போய் தீப்திக்கு ஒன்று செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்திக்கிட்ட போயிடுறான். இப்போ மதன் வந்து கார்த்திகா பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான், கஷ்டப்படுறா இல்லை சஜஸ்ட் பா கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து சொல்கிறான். அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், இது வேறையா எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு கலர் தான், அந்த கடை அந்த கலரில் பட்டுப்போடு இங்கே வர்றதில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதனுக்கு என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தானே அவனுக்கு ஒரு இம்ப்ரெசிவான, அவன் மேக்ஸிமம் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் தானே இருக்கிறான், இல்லை டெர்மினலும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, அவன் லேப்டாப் எப்பவுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து அவன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு பிளாக் அந்த ரெண்டு கலர் தான், அந்த கலரில் வந்து பட்டுப்படிங்க வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு ஜோக்காக வந்து கார்த்திகா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். கார்த்திகா வந்து கேட்குறான், அது மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கலருக்கு சஜஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த இதோட ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து ஒரு கலரை சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கா, ஒரு கலர் கோல்டு கலர் பட்டுப்புடியை வந்து மதன்கிட்ட காட்டு, இது எப்படி இருக்குது, இது ஓகேவா அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்து காமிக்கிறான் மதன்கிட்ட. அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலி பட்டுப்புடவைங்களே வந்து கோல்டு கலர் பட்டுப்புடை தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்னைக்கு வந்து அது உங்களுக்கு வேணாம், ரொம்ப பிடிச்சிருந்தா எடுத்து வச்சுக்கோங்க, பட்டு போட்டுக்கிட்டு வந்து ரிசப்ஷன் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனோட ஒப்பீனியனை வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான், ஏன் இதை போட்டுக்கிட்டு போனால் என்ன பெஸ்ட்டுன்னு நீங்களே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், என்னங்க இது கூட தெரியாமல் இருக்கீங்க, எப்பவுமே வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து கல்யாண பொண்ணை வந்து ஓவர் டேக் பண்ணக்கூடாது, அவங்கள விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நம்ம கல்யாண பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கணுமா, இதை போட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் கையிலுக்கு வந்து சண்டை வந்துடும், அப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மதன் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் கதையில் வந்து அது மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து கார்த்திகா என்ன கேட்குறான், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். அதுக்கு மதன் என்ன சொல்லுவா, எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் தான் வந்து இதெல்லாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவளோட தங்கச்சி, அவனோட தங்கச்சி இருக்கா இல்லையா, ஸோ கூட பிறந்த தங்கச்சியை வந்து தங்கச்சியை பற்றி சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, உங்கள் வீட்டில் யாரை பார்க்குறனோ இல்லையோ உங்கள் தங்கச்சியை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா, ஏன்னா கார்த்திகாவுக்கு வந்து முதலே வந்து மதனோட தங்கச்சி மேலே ரொம்ப ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும், ஏன்னா அவள் வந்து எல்லாரும் போல் ஒரு ஐடி கம்பெனிக்கோ இல்லை ஒரு பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஆசைப்படாமல் அவங்க வீட்டுக்கு வந்து எப்படி ஒரு விவசாயி பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்ன உடனே நான் வந்து கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மதனோட சொந்த தங்கச்சி வந்து முடிவு எடுத்திருப்பான். அப்போ அந்த விஷயத்த வந்து மதன் வந்து கார்த்திகா கிட்ட சொல்லும் போதே வந்து கார்த்திகாவுக்கு வந்து மதன் தங்கச்சி மேலே அவ்வளோ மரியாதை வந்துடும், ஸோ அந்த ரெஸ்பெக்ட் வந்துடும், ஏன்னா எப்போ எல்லா பொண்ணு மாதிரியும் வந்து இந்த பொண்ணு இல்லையே, இவன் வந்து கொஞ்சம் ஒரு வேற விதமாக வந்து யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவளுக்கு அப்போவே வந்து அவளுக்கு மதனோட தங்கச்சி மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். இப்போ வந்து மதனுக்கு வந்து இந்த மேட்ரெல்லாம் சொல்லியிருக்காளே, அதாவது ஒரு கல்யாண பொண்ணு இருக்கும்போது கல்யாண பொண்ணை விட மற்றவங்க வந்து அவரை கல்யாண பொண்ணை டாமினேட் பண்ணுற மாதிரி மேக்கப் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் வந்து மதனுக்கு வந்து மதனோட தங்கச்சி தான் வந்து சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ அதை தான் வந்து மதன் இங்கே வந்து கார்த்திகா கிட்ட சொல்கிறான், கோல்டு கலர் புடவை கட்டாதீங்க உங்களுக்கும் கையிலுக்கும் பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி மதன் வந்து சொல்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து அதை கார்த்திகா வந்து இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணுது, மதனோட தங்கச்சி பாரு இப்படியெல்லாம் வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லிட்டு கார்த்திகா என்ன சொல்கிறான், நீங்கள் நான் யாரை பார்க்குறனோ இல்லையோ அவங்க வீட்டில் உங்கள் தங்கச்சியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறேன். ஸோ அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, கையை கண்டினியூ பண்ணுறான், இவ்வளோ நேரம் வந்து பார்த்து எடுத்து வேணாண்டிட்டீங்க, மறுபடியும் தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சகிச்சுக்கிறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறேன்னா, அண்ணே அந்த ப்ளூ கலரில், அதாவது இந்த அஜியூர் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த ஒரு சூப்பரான ஒரு பட்டுப்புடவையை பார்க்குறான்,
அந்த அந்த ப்ளூ கலர் பட்டுப்புடவை வந்து எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடகாரர்கிட்ட வந்து வந்து கேட்குறான். ஸோ அவரும் வந்து அந்த கடைக்காரரும் வந்து அந்த ப்ளூ கலர் அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ளூ கலர் பட்டுப்புடவை வந்து எடுத்து மதன்கிட்ட கொடுக்குறான். ஸோ இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த அந்த சூப்பரான அந்த அழகிய வேலைப்பாடெல்லாம் இருக்கிற ஒரு அந்த ப்ளூ கலர் பட்டுப்புடவை வந்து கார்த்திகா கிட்ட வந்து கொடுக்குறான். ஸோ அவளுக்கு வந்து அந்த பட்டுப்புடவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து வெளியே காட்டிக்கல. ஸோ வெளியே காட்டினா என்ன நினைப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவள் வந்து வெளியே காட்டிக்கல. ஸோ இந்த மீன் டைமில் வந்து சுரேஷும் தீப்தியும் வந்து அவங்க வராங்க. அவன் வந்து சுரேஷும் வந்து தீப்திக்கு வந்து ஒரு பட்டுப்புடவை எடுத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த 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 விஷயத்தை முடிச்சுட்டு இவங்க கிட்ட வருவாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்துட்டு இப்போ வந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பார்த்து கேட்குறான். சரி எல்லாரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மதன் நான் சொல்கிறான், அந்த கோல்டு கலரையும் எடுத்துக்கோங்க, ஆசைப்பட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து கார்த்திகா நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு இதுவே எவ்வளோ ஆகுமோ, என்கிட்ட வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறேன். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், பரவாயில்ல என்னால் தானே நீங்கள் வந்து வேறு ஒன்று செலக்ட் பண்ணீங்க, அதையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதுக்கு நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அதாவது என்னால் தானே நீங்கள் அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த புடவையை வந்து மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் அந்த பட்டு புடவைக்கு, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ரெண்டு புடவை எடுத்துக்கோங்க, நான் ஒரு புடவைக்கு வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லும்போது கார்த்திகை நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னே வந்து அவங்களுக்கு தெரியாம இவன் வந்து நான் அவனுக்கு புடவை வாங்கி கொடுக்குறேன் சொல்ல கார்த்திகாவும் வந்து ரெஸ்பாண்ட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்றத வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்த உடனே சுரேஷும் திப்தியும் வந்து கார்த்திகாவையும் மதியம் பார்த்து மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு கார்த்திகாவுக்கு அப்பதான் வந்து தோணுது, என்ன ஐயோ நம்ம என்ன பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி கார்த்திகா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு மதனை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஐ மீன் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் விவரமாக வந்து சொல்கிறேன். ஆனாலும் வந்து சுரேஷும் தித்யா ரெண்டு பேரும் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து மதன் வந்து இப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன சொல்கிறான், அதான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன முறப்பு, இன்னும் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கணுமா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து அப்படியே கொஞ்சம் காம் டவுன் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், டே டே எங்களை மாதிரி ஓப்பனாக கம்மிட்டானவங்க சாப்பா உங்களை மாதிரி சிங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு சில்மிஷம் பண்ணுறவங்க சும்மா ஓடாதரா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ஒரு கிண்டலாக வந்து சொல்லிக்கிட்டே வந்து அவங்க கூடவே வந்து போகிறாங்க. அவங்க நாலு பேர் இப்போ போகிறாங்க. அப்புறம் மேலே போயிட்டு அந்த கார்த்திகாவும் திப்தியும் வந்து ஒரு லேடி டெய்லர் வந்து அவங்களுக்கு அளவெல்லாம் கரெக்டாக எடுத்து மேட்சிங்காக வந்து ப்ளவுஸ் எல்லாம் உடனே அங்கேயே வந்து தைச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு ஒரு வழியாக வந்து எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கேஷியர்கிட்ட வந்து நாலு பேரும் வராங்க. அப்போ வந்து சுரேஷ் வந்து என்ன சொல்கிறான், அண்ணா எல்லாம் வந்து ஒரே பில்லாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், ஆமாம் ஒன்றா போடுங்க, பட் இந்தாங்க இந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனோட டெபிட் கார்டை வந்து கொடுக்குறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான், அதெல்லாம் இல்லை எல்லாம் தனித்தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறான். அப்போ வந்து அவர் கேஷியர் இவங்க எல்லாரும் நான் கொடுக்குறேன்னு வந்து சண்டை போட்டுருக்குறத பார்த்துட்டு அந்த கேஷியர் வந்து குறுக்கில் வந்து இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி அம்மா வீட்டுக்கு விசேஷத்துக்கு வந்த விருந்தாளிங்க கிட்ட போய் யாராவது வியாபாரம் பண்ணுவாங்களா, நான் உங்ககிட்ட வந்து காசு வாங்கினேன்னு கேள்விப்பட்டாங்கன்னா என்னை வேலையிலிருந்து தூக்கிடுவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷியர் வந்து அனுப்பி வைக்கிறார். ஏன்னா அது கயலோட கடை இல்லையா, கயல் அவங்க அம்மாவோட ஒரு பெரிய ஜவுளி கடை. கயலோட அவங்களோட கல்யாணத்துக்கு வந்தவங்க தான் வந்து இவங்க நாலு பேரும். ஸோ இவங்க கிட்ட வந்து எப்படி வந்து கேஷ் வாங்குறது, அது வந்து தப்பு, இது வந்து எங்கள் முதலாளி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்க, நீங்கள் தயவு செஞ்சு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஷியரை வந்து இவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம். அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வெளியில் வந்தவங்க நேராக அவங்கவுங்க தங்க போகிற அந்த ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அவங்க தங்க போகிற அந்த ஹோட்டல் அங்கே ரெண்டு ரூம் வந்து இவங்களுக்காக வந்து தயாராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
அப்போ நீங்களும் கார்த்திகாவும் அந்த ரூம் எடுத்துக்கோங்க, நானும் தீப்தியும் இந்த ரூம் எடுத்துக்கிறோம், ஈவினிங் பார்ப்போம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு தீப்தியோ ரூம்குள்ளே வந்து இழுக்கிறான். என்னடா பண்ணுற அப்படின்னு மதன் வந்து சுரேஷை பார்த்து கேட்க, ஓ எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா தீப்தி, பேசாமல் இப்பயே ஒரு கோயிலாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமா, இந்த பிரச்சனை இருக்காது பாரு அப்படின்ற மாதிரி சுரேஷ் கிண்டெல்லாம் சொல்கிறான். காலில் என்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து தன்னோட காலை காட்டுறாங்க. புது செருப்பா தீப்தி, எப்போ வாங்கினேன், ஒரு முறை கூட இந்த இதில் நான் அடி வாங்கலை, வா உள்ளே போய் அடி வாங்குப்பா, வாங்கினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லிக்கிட்டே தீப்தியை வந்து தோல் மீது கை போடுறான். அப்போ ரூம்குள்ளே நிறைய ட்ரை பண்ணும்போது விட்டா பேசிகிட்டே இருப்பான், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தீப்தியையும் கார்த்திகாவையும் பார்த்து சொல்கிறாங்க. ஒரு வழியாக வந்து கார்த்திகாவும் தீப்தியும் அவங்கவுங்க ரூம்குள்ளே போகிறாங்க. என்ன ஏண்டா ஒரு லவர் அவனோட ஆள் கூட ஒன்றா ஒரே ரூமில் இருந்தால் அவங்களெலாம் பொறுக்காதே அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து மதனை பார்த்து சொல்கிறான். அவன் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வந்து அவங்க ஒரு இவங்களுக்குன்னு தனியாக இருக்கு அந்த ரெண்டாவது ரூமில் வந்து நுழையிறாங்க. ஸோ உங்கள் அம்மா கிட்ட செருப்படி வாங்குறதுக்கா இங்கேயே தூங்கிட்டு இரு, நான் வெளியே போய் ஷேவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை பார்த்து சொல்கிறான். சுரேஷ் உடனே எதையோ வந்து தொலைச்ச மாதிரி எதோ தேடுறான் ரூமில், அங்கே இங்கேன்னு திரும்பி பார்த்து பெட்ஷீட் கிஷீட்லாம் தூக்கி அந்த மாதிரி தேடுற ஜாடை பண்ணுறான். இப்போ என்னடா தேடுற அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறாரு. இங்கே மதன் மதன் ஒரு மானஸ்தன்னா அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஆனால் தான் தன் தாடியை எடுப்பேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான், அவனை தான் தேடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கிண்டலாம் சொல்கிறான். அவன் செத்துட்டு அவன் மூடிட்டு படுறான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தமாஷா ரிப்ளை கொடுத்துட்டு சலூன் கடைக்கு வந்து போகிறாரு. ஸோ கார்த்திகாவும் கையில் கார்த்திகாவும் தீப்தியும் ஒரு ரூமில் இருக்காங்க, நம்ம மதனும் சுரேஷும் இன்னொரு ரூமில் இருக்காங்க. ஸோ சுரேஷை வந்து ரூமில் விட்டுட்டு நம்ம மதன் வந்து போய் சேவ் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஸோ இதுதான் அந்த இடத்துல நடக்குது. அடுத்து வந்து இந்த பேராவை நானே போகிறேன். ஸோ சுரேஷ் வந்து அசதியில் ரொம்ப தூரம் அவன் தானே வண்டி ஓடிக்கிட்டு இருந்தான். ஸோ கடைசியாக சென்னையில் ஆரம்பித்து அவன் வந்து பைபாஸ் வரைக்கும் அவன் தான் ரொம்ப தூரமாக ஓட்டிகிட்டு வரான். கடைசியாக இருந்த 1.5 hours மட்டும்தான் வந்து இவர் ஓட்டினார். ஸோ அந்த வந்த அசதியில் வந்து சுரேஷ் என்ன பண்ணுறான், பயங்கரமாக தூங்கிட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சுரேஷோட ஃபோன் வந்து அடிச்சுது. அந்த யார் கால் பண்ணியிருக்கான்னு பார்த்தா மதன் தான். எடுத்து பேசினா, நாதாரி எத்தனை கால் பண்ணுறது, டோரோ உள்பக்கம் லாக் பண்ண லாக் ஆகிருக்கு, வந்து தொடடா அப்படின்ற மாதிரி மதன் வந்து சொல்கிறான். அதை கேட்ட உடனே தூங்கிட்டு எழுந்து வந்து சுரேஷ் வந்து கதவை திறக்கிறார். திறந்தவனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி காத்திருக்கு. இது வரைக்கும் ஷேவ் பண்ணாத ஒரு ஆள் ஷேவ் பண்ணால் எல்லாருமே பார்க்க தான் செய்வாங்க. பா என்னடா இப்படி இருக்க, டோட்டலாக மாறிட்ட அப்படின்னு சுரேஷ் வந்து மதனை பார்த்து சொல்கிறாரு. ஷேவ் பண்ணது குத்தமாடா அப்படின்ற மாதிரி மதன் கேட்குறாரு. இந்த மூஞ்சியாக மறைச்சி வச்சுட்டு இருந்தது என்ன, நல்ல ஹைட்டு, ப்ரௌன் கலரு, கொஞ்சம் முறுக்குன மாதிரி மீசை, நீளமான சைட் பன்ஸ் ஓகே, அப்புறம் வந்து மசில் ஏற்றின பாடி, இதை வச்சுட்டு எத்தனை பேரை கவர் பண்ணியிருக்கலாம் தெரியுமா, தாடி வச்சு மறைச்சிட்டியாடா போடா சாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து வருத்தத்தோட வந்து தெரிகிறாரு. டே ஓவரா பண்ணாதடா அப்படின்ற மாதிரி மதன் வந்து திருப்பி கேட்குறாரு. அது சொல்லும்போது டேய் சத்தியமாக செம டிஃப்ரென்ஸ் தெரியுது, செம ஹேண்ட்ஸம் ஆகிட்டேன், கார்த்திகா பார்த்தாங்கன்னா பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து கலாய்ச்சிட்ருக்காரு. அப்போ வந்து போதுண்டா ஓட்டினது, போய் ரெடியாகு கிளம்பலாம், பக்கத்தில் அப்போவே கிளம்பிட்டாங்க போல், ரூம் க்ளீன் பண்ணுறவங்க உள்ளே இருந்தாங்க, கார்த்திகா தீப்தி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அப்படியா, எப்போ போனாங்க, எப்படி போனாங்க, இரு ஃபோன் பண்ணி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து அந்த டவுட்டில் வந்து ஃபோன் பண்ணுறாரு. தீப்திக்கு ஃபோன் பண்ணுறாரு. எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை கேட்குறாரு. டே கையில் வண்டியை அனுப்பியிருந்தாங்க, அவங்க ரூமில் வந்து ரெடியாக சொன்னாங்க, இப்போ எல்லாரும் வந்து கையில் வீட்டில் தான் இருக்கோம், நீங்கள் சீக்கிரம் ரெடியாகி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து தீப்தி வைக்கிறாங்க. அடிப்பாவி நல்லா வேட்டி சாலையோட மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அப்படியே வந்து பாத்ரூமில் வந்து நுழையிறான் ரெடி ஆகிறதுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து மதனும் சுரேஷும் வாங்கின பட்டு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு காரில் வந்து கையிலோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இதுதான் ஓகே. ஸோ இது இப்போது வந்து காரில் வந்து கையில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கார் வந்து வந்ததை வந்து வெளியே வந்து அவரோட தன்னோட நண்பர்களோட வந்து நின்றுட்டு இருந்த குரு வந்து பார்க்குறாரு. ஸோ கார் வந்து அப்போ தான் அவங்க அந்த கயிலோட வீட்டுக்கு வந்து என்ட்ரி ஆட உடனே
கார் வந்து மதனும் சுரேஷும் அந்த காரை வந்து பார்க்குறாரு, குரு வந்து பார்க்குறாரு. அப்போ மதன் வந்து டிரைவர் சீட்லேருந்து அப்படியே இறங்குறான். அப்போ தான் அந்த வேட்டி ஷேரில் கட்டிக்கிட்டு நல்லா ஷேவ் பண்ணி நல்லா முறுக்கு மேச வச்சுக்கிட்டு ஒரு 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 கம்பீரமான ஒரு ஆள் வந்து எப்படி ஒரு கார்லேருந்து இறங்கி வரானோ அது மாதிரி வந்து மதன் வந்து டிரைவர் சீட்லேருந்து இறங்கி வரான். ஸோ அதை பார்த்த உடனே குரு வந்து யோ மொக்க நீயா அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து மதனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், சாதாரண ஷேவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான், செம்மையாக இருக்குது வா வந்து ஊர்க்கார பயலுங்களெல்லாம் வந்து உன்னை பார்க்கணுமா, நீ வந்து அறுவாய் எடுத்தது வந்து கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து குருவோட ஊர் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஊரில் இருப்பாங்க இல்லையா அவங்க குருவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து குருவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து குரு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ அது அப்போ அங்கேருந்து அந்த ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் என்ன கேட்குறாருன்னா மதனை பார்த்து, மதன் சாருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு குருவோட ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சுரேஷ் வந்து என்ன அப்போ வந்து சுரேஷ் வந்து என்ன சொல்கிறான், பொண்ணு பார்த்துட்டான் கூடி சீக்கிரம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து கொஞ்சம் கலாய்க்கிறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் இல்லைங்க வீட்டில் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சமாளிக்கிறான். அதுக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா லவ் பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் வந்து சும்மா கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து குரு இப்போ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, என்னென்னா அன்றாரு ஆனால் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி குரு வந்து குருவும் சுரேஷும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு மதன் வந்து கலாய்க்கிறாங்க. அப்போ மதன் என்ன சொல்கிறான், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் வெக்கத்தோடு வந்து அந்த இதுவோட சொல்கிறான். அப்போ வந்து சுரேஷுக்கு வந்து தீப்தி கிட்டேருந்து வந்து ரிங்கி வருது, ஃபோனில் வந்து ரிங்கி வருது, சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்டுக்கிட்டே வந்து கேட்குறான். தீப்தி கிட்டே கேட்கும்போது எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சாரி தீப்தி வந்து அடுத்த அந்த எண்ட்லேருந்து தீப்தி வந்து கேட்குறான் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ட்லேருந்து கேட்கும்போது சுரேஷ் நான் சொல்கிறேன் வந்துட்டோம் வீட்டுக்கு வெளியே வந்து குருவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். அப்போ வந்து தீப்தி நான் சொல்கிறேன் அங்கேயே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கட் பண்ணுறான், காலை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி வந்து ஒரு அழகான ஒரு பச்சை புடவையில் வந்து ஒரு தேவதை மாதிரி வந்து அங்கே உள்ளேருந்து சுரேஷ கிட்ட வரா, அந்த சுரேஷை நோக்கி வரா. சுரேஷ் வந்து தீப்தியை பார்த்த உடனே அவனும் வந்து என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்காளே படவையில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து தீப்தியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் வந்து கிட்ட உடனே செல்லக்குட்டி செம்மையாக இருக்கு யார் கட்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்திக்கு வந்து புடவை கட்டதுக்காது இல்லையா, ஸோ அவன் வந்து அழகாக வந்து ஒரு சுரேஷ் வாங்கி கொடுத்த அந்த புடவையை கட்டிக்கிட்டு அவன் வெளியே வரும்போது பார்த்த உடனே இவன் போயிட்டு கிட்டு போயிட்டு செம்மையாக இருக்குடி யார் வந்து புடவை கட்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து தீப்தி என்ன சொல்கிறான், கார்த்திகா அக்கா நீ வந்து வேட்டி ஷர்ட்டில் செம்மையாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தியை வந்து சுரேஷோட அவனும் வந்து ஒரு எப்பவுமே வந்து பசங்களுக்கு வந்து ஒரு வேஸ்ட் ஷர்ட்டை அதுவும் வந்து பட்டு வேஸ்ட்டு ஷர்ட்டை போட்டுட்டு இது நல்லா க்ளீனாக இருந்து நம்ம ரொம்ப அழகாக இருப்பானுங்க இல்லையா, ஸோ அது மாதிரி அவ்வளோ வந்து தீப்தியும் வந்து சுரேஷோட அழகை பார்த்துட்டு பாராட்டுறான். ஸோ சுரேஷ் வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறான். அதுக்கு வந்து தீப்தி என்ன சொல்கிறா, தெரியலடா மூத்தவர் ஒருத்தர் வந்து வந்துக்கிட்டு இருக்காரா, அவர் வந்த உடனே வந்து நிச்சயதார்த்தம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஆமாம் நீ மட்டும் இருக்க, மதனண்ணா எங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சாரி தீப்தி வந்து சுரேஷை பார்த்து மதன் வந்து எங்கே இருக்கான்னு கேட்குறான். அந்த கூட்டத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி கிட்ட சொல்லிட்டு டே நல்லவனே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து சுரேஷ் வந்து கூப்பிட்றான். ஸோ மதன் வந்து அப்போ தான் அந்த கூட்டத்தில் உள்ளே இருந்த மதன் வந்து அப்போ அந்த கூட்டத்திட்ட விட்டுட்டு அப்போ தான் வந்து வெளியே வரான். ஸோ வெளியே வந்து வந்த உடனே தீப்தி வந்து மதனை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான், இதுவா மதனனவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். அப்போ என்ன கேட்குறா, அண்ணா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரியாக்ஷனை வந்து மதனை பார்த்து காமிக்கிறான். மதன் வந்து நான் சொல்கிறான், சரி உன் பங்குக்கு நீயும் வந்து ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து சொல்கிறான். அதுக்கு தீப்தி நான் சொல்கிறேன், நான் சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறான். உள்ளே போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மதன் வந்து சுரேஷ் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அது எப்படா ரெண்டு பேரும் அறக்கறக்காவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதன் வந்து சுரேஷை பார்த்து கேட்குறான். அதுக்கு சுரேஷ் என்ன சொல்கிறா,
கரெக்டாக நான் செய்யணும்னு நினச்சதை செய்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறான். இப்போ எதுக்கு வெளியே வந்தா, இப்போ எதுக்கு உள்ளே ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை பார்த்து கேட்குறான். அப்போ வந்து சுரேஷ் நான் எடுத்து கொடுத்த புடவை வந்து எப்படி இருக்குன்னு காட்டிட்டு போறாடா, மாமா வந்து வேட்டி சட்டையில எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு போறாடா, அதெல்லாம் உனக்கு புரியாதடா, எக்ஸ்பீரியன்ஸ் என்னடா, எங்களை மாதிரி டீப்பா லவ் பண்றது தான்டா இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷனு அவனோட அந்த லவ் பெருமையெல்லாம் வந்து சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறான். மதனுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறான், லவ் பத்தி நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்றான், மூடிட்டு வா உள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை வந்து செல்லமா திட்டிட்டு வந்து உள்ள கூட்டிட்டு போறான். ஸோ அதான் அந்த ஈவெண்ட் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆக போது எல்லாரும் வந்து உள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க வெளியில மதன் சுரேஷ் எல்லாம் வந்து வெளியில இருக்காங்களே, அதாவது மதன் சுரேஷ் அப்புறம் குரு, குருவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ வெளியில இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து ஆக்சுவலா வந்து வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுனால எல்லாரும் உள்ள வந்து கூப்பிடுறாங்க, எல்லாரும் வந்து இப்போ உள்ள வந்து பிரம்மாண்டமா இருக்கு. ஹாலோட மேற்கு திசையில கிழக்கு பார்த்தவாறு ஒரு அரைவட்ட வடிவத்துல ஒரு பூஜை அறை இருக்கு. சோ அது வந்து அதோட பெரிய கதவு வந்து சூரோட உள்ளேயே நகர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. சோ கொஞ்சம் மாடர்னா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பூஜை அறையில் வந்து பல விதமான தெய்வ சிற்பங்கள் வந்து இருக்குது. நடுவில் வந்து இடதுபுறம் சிவலிங்கமும் வலதுபுறம் பெருமாள் சிலையும் இருக்குது. மணமக்கள் மணமகன் குருவை வந்து பூஜை அறைக்கு இடதுபுறத்தில் கதவை பக்கத்தில் வந்து முதலாவதாக முன் வரிசையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. அதே வரிசையில் மணமகனுக்கு பக்கத்தில் மணமகனின் குடும்பத்தார் வந்து இருக்கிறாங்க. பக்கத்தில் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பையன் அந்த ஃபேமிலி எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. பின் வரிசையில் இரண்டாவதாக மதன் உட்காந்துட்ருக்கான். மூன்றாவதாக வந்து சுரேஷ் அப்படியே முன்னாடி பின்னாடி அப்படியே எல்லாம் ஆர்டராக வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஹாலுக்கு நடுவில் அந்த நிச்ச தாம்பூலத்துக்காக வச்சுருக்கேன் வரிசைத்தட்டுங்க அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இடப்புறத்தில் குருவோட அப்பா வந்து உட்காந்துட்ருக்காரு. வலப்புறத்தில் கயலோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. குருவின் அப்பா வந்து பக்கத்தில் அந்த புரோகிதர் மணமகளை வந்து அழைத்து வர சொல்கிறார். ஸோ வாங்க மணமகளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த புரோகிதர் வந்து சொல்கிறாரு. அப்போது வந்து தங்க நிற பட்டு விட பல்வேறு வகையான நகைகளை இணைந்து கொண்டு, அதாவது நல்ல கோல்டன் ட்ரெஸ்ஸில் நிறைய நகைலாம் போட்டுக்கிட்டு கயல் வந்து வந்தாங்க. அவங்க வலது கையை பிடிச்சிட்டு தீப்தியும் இடது கையை பிடிச்சிட்டு கார்த்திகாவும் தோழிகளாக வந்து பின்னாடி வராங்க. ஸோ அவங்களும் வந்து அழகாக பட்டுப்புடவை கற்றுக்கிட்டு வராங்களே. ஸோ அதை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கயல் கூட வந்த அந்த ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அந்த கூட்டத்துக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இவங்களை எதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி ஊரில் பேசுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சுரேஷ் தான் வந்து முதன்மையெல்லாம் வந்து கையை எடுத்து கொடுத்த பச்சை நிறத்தை பட்டு புடவை வந்து தீப்தி காட்டுக்கிட்டு அழகாக பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான். அவன் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த பட்டு புடவை அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதுவரை கார்த்திகா வந்து மாடர்ன் ட்ரெஸ் மட்டுமே பார்த்த மதன் வந்து அவன் எடுத்து கொடுத்த அந்த நீல நிற புடவை, அந்த அஜோர் ப்ளூன்னு சொன்னாங்களா, அந்த நீல நிற புடவை வந்து எப்படி அழகாக இருக்கா அப்படின்ற பார்த்து அவனும் வந்து இது எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஷாக்லே, அந்த பியூட்டியில் இருக்கிற அந்த ஷாக்லே வந்து ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட பேரை வந்து பார்த்து வியக்கிறாங்க. ஸோ மணமகளை கூட்டு வந்து பூஜை அறையத்தோட வலப்புறத்தில் உட்காராங்க. அதாவது ஆப்வியஸாக லைக் செட்டப் எப்படி அப்படின்னா வந்து அந்த பூஜை ரூம் இருக்குது, பூஜை ரூம்குள்ளே பையன் பொண்ணு அப்புறம் அதே ஃபஸ்ட்டு ரோவில் எல்லாமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ரியல் இது இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்காங்க. இது இல்லாமல் ஹாலில் வந்து நிச்சயதாம்பலம் இருக்குது, அதை சுற்றி வந்து புரோகிதர் இருக்கார். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அம்மா இவங்க பையன் வீடு சைட் பொண்ணு வீடு சைடு தட்டு மாற்றுக்கிறதுக்காக இருக்காங்க. புரோகிதர் பின்னாடி அப்படி இப்படின்னு எல்லாம் அப்படியே சுற்றம் முற்றமும் வந்து அப்படியே சுற்றி அந்த ஹாலிலே வந்து பயங்கரமாக ஆக்குபை பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த சுச்சுவேஷன். அதுதான் வந்து அவங்க இவ்வளோ அழகாக வந்து இந்த பேராகிராஃபில் வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல் வரிசையில் கயலோட குடும்பத்தினர் இருக்காங்க, பின் வரிசையில் இரண்டாவதாக கார்த்திகாவும் மூன்றாவதாக தீப்தியும் அதே அந்த பேர் அப்படியே வந்து மேட்ச் ஆகிறாங்க. இந்த சைடு வந்து குரு, மதன், அப்புறம் சுரேஷ், அந்த சைடு வந்து அப்படியே வந்து கயல், கார்த்திகா அண்ட் தீப்தி, அந்த மூணு பேர் அப்படியே வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காராங்க. ஸோ எல்லாரும் அமர்ந்திருந்தாலும் பெரியவர் இன்னும் வரல, சிரமத்துக்கு மன்னிக்கவும், பெரியப்பா வந்துட்டு வரத்துக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஐயா சாரி மைண்ட் அப்படியே வந்து
ரெகக்னைஸ் பண்ண அப்படியே அது இது பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு, படிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே போட்டுடுச்சு. ஸோ பெரிய ஐயா இன்னும் வரத்துக்கு லேட் ஆகுது, அவர் வந்த பிறகு தான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அது வரைக்கும் எல்லாரையும் வந்து உட்கார வச்சிடலாம்னு தான் உட்கார வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து அந்த பெரிய ஐயா வந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவோட அம்மா வந்து சரி குருவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா, குருவோட அப்பா வந்து சொல்கிறாரு இந்த நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணையும் தனித்தனியாக நடத்திருக்கலாம், ஆனால் குரு ஆர்மியில் இருக்கான், லீவ் முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்கு தான் கூடுதலாக லீவ் கொடுத்துருக்காங்க, அதனால் நிச்சயதார்த்தையும் கல்யாணத்தையும் ஒன்றாவே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கயலோட அம்மா வந்து சபைக்கு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க சபையில் இருக்கவங்களுக்கு இன்னும் ஸ்டில் இது வந்து ஒரு ரொம்ப சூனாக நடந்த மேரேஜ். போன வாரம் பிரச்சனை நடந்தது, அந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரத்தோட சனி ஞாயிறு தான் அந்த கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த க்ளோஸில் ஏன் நடத்துகிறாங்க அப்படின்றத ஊருக்கு இந்த சண்டையெல்லாம் தெரிவிக்காமல் இந்த மாதிரி லீவு கிடைக்கல, அவன் கொஞ்சம் லீவ் தான் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பாலிஷாக வந்து அதை வந்து அப்படியே ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறாங்க. பெரியவர் வர நாழியாகும்னா அது வரைக்கும் யாராவது பாடலாமே, அரியும் சிவனையும் ஒன்றா வழிபடுறீங்க, யாராவது அவளை நினச்சிட்டு பாடலாமே, ஏமா கல்யாண பொண்ணு நீ பாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர் வந்து கேட்குறாரு. அது கேட்டோடனே எனக்கு பாட வராது, இதோ இங்கே ஒரு தீர்க்கா பாருங்கள் ஆஃபீஸில் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கோத்து விட்றாங்க, கையில் வந்து கோத்து விட்றாங்க. எனக்கு சாமி பாட்டெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சட்டுன்னு பயந்தோடனே கோறாங்க. அப்போ வந்து அப்போ எதிர்ப்புறத்தில் இந்த சுரேஷ் வந்து பாடுறீங்க ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்டில்மேன் படுத்துனார செந்தில் மாதிரி டைலாக் சொல்கிறாரு. நீ பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு மதன் சுரேஷோட வாயை வந்து பின்புறமாக உட்காந்துட்ருக்காரு, சுரேஷோட வாயை வந்து அழுத்தி கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவங்க என்னதான் எல்லாரும் இருந்தாலும் இது ஒரு சபையில், அதனால அந்த ஒரு இவன் வந்து அப்படியே பட்டு புடவையில் பார்த்த மயக்கத்தில் நீ பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மதன் வந்து வாயை பொத்துறான். ஸோ இதுதான் இருக்காங்க. ஸோ சுரேஷோட வாயை பொத்தணுன்னா வாயை பற்றி அழுதிட்டுருக்கான். ஜென்டில்மேன் படத்தை அங்கிருந்தவங்க இருவர் எல்லாரும் அதே போல் செய்து அந்த ஜென்டில்மேன் படத்தில் வந்த அந்த விஷயத்த செஞ்ச உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் அதை பார்த்து அப்படியே சிரித்தாங்க. சிரிச்சுட்டு கார்த்தி எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கேட்டுக்கிறாரு. பையன் அவர் வந்து மரியாதையாக வந்து எங்களுக்காக கொஞ்சம் பாடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ தீப்தியும் கூட பாடணும், அவ தான் இந்த பாட்டை டெய்லி கேட்பா. அதனால் அப்புறம் இது வந்து சாமி பாட்டு தான், ஆனால் சினிமாவில் வந்த சாமி பாட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து இவங்க கேட்பாங்க. கார்த்திகா வந்து எல்லாரிடமும் கேட்குங்க, பரவாயில்ல பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு குருவோட அப்பா வந்து சம்மதிக்கிறாரு. இதில் மியூசிக் இருக்குது, நான் சொல்லும்போது ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையலோட சொந்தக்கார தம்பியில் எவனோ ஒருத்தன் இந்த டெக்கி பகைன்னு ஒருத்தர் இருப்பான்ல சொந்தக்கார பையன்லே, அவன் தான் அந்த கம்ப்யூட்ரு இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணான். அவன் வந்து இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த மொபைலை வந்து வாங்கி கையலோட வீட்டில் இருந்த போஸ் லைஃப் ஸ்டைல் 650 ஓம் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து இணைக்கிறான், ஃபோனை வந்து இணைக்கிறான். நிச்சயதார்த்தத்தை வந்து வீடியோ எடுக்க வந்த கேமராமேனும் கேமராவை ஆன் செய்கிறாரு. கயல் வீட்டில் நடப்பதை ரிசப்ஷன் நடக்கும்போது கல்யாண மண்டபத்தில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வீட்டில் என்ன நடக்குன்றதையும் வந்து மண்டபத்தில் அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து ஏற்கனவே அமர்ந்திருக்கிறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தியாவோட அம்மாவும் அப்பாவும் அந்த இந்த வீட்டில் நடக்கிறத வந்து வீடியோவில் பார்க்குறாங்க. இந்த மாதிரி கார்த்திகா பாடப்போகிறா, தான் பொண்ணு பாடப்போகிறான்றதை வந்து அப்படியே பயங்கரமாக வந்து பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இதுதான் அந்த சுச்சுவேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த பேராகிராஃப் வந்து மோகன் கண்டினியூ கூட. ஸோ இப்போ வந்து கார்த்திகாவுக்கும் கார்த்திகாவிற்கும் தீப்திக்கும் முன்னாடி வரிசையில் இருந்த கயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எழுஞ்சிக்கிறாங்க. இப்போ கயல் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேர், அந்த ஃபேமிலி மெம்பர் கயலோட ஃபேமிலி மெம்பர் வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இப்போது தீப்தியும் வந்து கார்த்திகாவும் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்கிட்டு நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் முன்னாடி வாங்க, ஏன்னா நீங்கள் தான் இப்போ அவங்க பாட போகிறீங்க, அவங்களுக்கு விசிபிலிட்டி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீப்தியையும் கார்த்திகாவையும் வந்து கூப்பிட்டு நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க இருந்த இடத்துக்கு வந்து அவங்க போகிறாங்க. ஸோ அப்போது கார்த்திகாவும் தீப்தியும் என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்துருச்சு நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா பூஜை அறைக்கு போகிறாங்க. அங்கே இருந்த அந்த சாமியை வந்து பூஜை அறைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த சாமியை வந்து கும்பிட்டுட்டு
கயல் வந்து என்ன பண்ற கும்பிட்டு கயலுக்கு அடுத்து கயலுக்கு பக்கத்துல இருந்த அந்த ரெண்டு காலி பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து கார்த்திகாவும் தீப்தியும் வந்து உட்கார்றாங்க. உட்காந்துட்டு கார்த்திகா வந்து என்ன சொல்றேன்னா, அந்த அந்த தம்பி இருக்கா இல்லையா, ஸோ மொபைலை வாங்கிட்டு போனா இல்லையா அந்த தம்பி, டெக்கி தம்பி கிட்ட வந்து நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றா. ஸோ ஸோ அந்த இதுவோ மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ண சொல்ற உடனே அந்த அந்த சாங் என்ன சாங்னாக்கா அக்ஞாதவாசி அப்படின்ற ஒரு படம், அதாவது தெலுங்கு படம் இது ஆக்சுவலா. ஸோ இந்த அக்ஞாதவாசின்ற படத்துல வர சுவாகதம் கிருஷ்ணான்ற வந்து அந்த மியூசிக்கோட அந்த அந்த பாட்டோட மியூசிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போதான். ஸோ அது வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒரு ரம்யமா இருக்கும். அதுவும் வந்து அந்த வீடு கயலோட வீடு, அந்த கயல் வீட்டில் இருக்கிற அந்த சவுண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சவுண்ட் சிஸ்டம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 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 மியூசிக் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த இடத்தையே வந்து அவ்வளோ அழகாக வந்து அது வந்து நிரப்புது, அந்த சாங் வந்து அந்த இது வந்து நிரப்புது. அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறா கார்த்திக், அந்த அந்த மதுராபுரி சதனான்ற அந்த அந்த லிரிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே தீப்தியும் வந்து, ஏன்னா தீப்தியோட சாங் தான் அது, தீப்தி தான் வந்து அந்த பாட்டை வந்து அதிகமாக கேட்பான் அந்த ரூமில். ஸோ அதனால் வந்து கார்த்திகாவும் தீப்தியும் வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த அந்த பாட்டை வந்து அவ்வளோ அழகாக வந்து பாடி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த சாங்கு ப்ளஸ் இவங்களோட அந்த வாய்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு உணர்வை வந்து எல்லாருக்கும் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த இது வந்து ஏற்படுத்துது. ஸோ அடுத்து வந்து அந்த ஒரு பர்டிகுலர் லிரிக்ஸ் வந்து வருது, ஒரு சீக்வன்ஸ் வரும்போது கார்த்திகா வந்து அந்த 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 லிரிக்ஸை சொல்லிட்டு அப்போ தான் வந்து அந்த லிரிக் அந்த பர்டிகுலர் லிரிக்ஸை பார்த்துக்கிட்டே வந்து அப்போ தான் வந்து எதற்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மதனை வந்து பார்க்குறான் அப்போ தான். ஸோ அது வரைக்கும் வந்து அவன் ஷேவ் பண்ணி அந்த என்டையர் பர்சனாலிட்டியாக வந்து மாறி இருப்பான் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்த மதன் வந்து வேற மாதிரி இருந்தான், இப்போது ஒரு ஒரு கீக்குன்ற ஒரு மதனாக இருந்தது வந்து மதனாக இருந்தவன் வந்து இப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ஒரு ஹேண்ட்ஸமான மதனாக வந்து மாறியிருப்பான், இந்த இந்த கல்யாணம் இதுக்கோசரம் வந்து மாறியிருப்பான். அப்போ தான் வந்து கார்த்திகா வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த அந்த லிரிக் அந்த சாங் சீக்வன்ஸில் அந்த பர்டிகுலர் ரிலீஸை லிரிக்ஸை பாடிட்டு இருக்கும்போது தான் வந்து மதன் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து கார்த்திகா வந்து பார்ப்பான். ஸோ அந்த அந்த பார்க்கும்போது மதன் வந்து என்ன பண்ணுறான்னா கார்த்திகாவே வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறத வந்து அப்போ தான் வந்து கவனிக்கிறான், மதனும் வந்து நம்ம தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த பாட்டை வந்து பாடுறான். அப்போ வந்து தீப்தி வந்து ஆக்சுவலாக வந்து தீப்தி வந்து ஏற்கனவே வந்து மதன் வந்து தாடியெல்லாம் எடுத்துகிட்டு வேறு மாதிரி மாறி இருக்கிறத வந்து சொல்லியிருந்தான். ஸோ அப்போ வந்து கார்த்திகாவுக்கு வந்து இந்த மதனோட இந்த புதிய ஒரு ஒரு தோற்றத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்து அவள் வந்து ரொம்ப அவலாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போது அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து மதனோட அந்த இதுவும் வந்தெல்லாம் அந்த அந்த பர்சனாலிட்டியை வந்து பார்க்குறா. அப்போ வந்து அவளுக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போகுது, அவனோட அந்த முறுக்கு மீசை அதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போகுது. இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து ரெண்டு பேரும் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மதனும் கார்த்திகாவும் வந்து ரெண்டு பேரும் பாட்டு கார்த்திகா வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா, மதனை வந்து பார்க்குறான், மதனை வந்து கார்த்திகா ஆல்ரெடி வந்து மதன் வந்து கார்த்திகா வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணால் வந்து பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை பேசிக்க ஆரம்பித்த உடனே தீப்தி வந்து என்ன பண்ணுறேன்னா அவள் வந்து ஆப்போசிட் வந்து சுரேஷ் தான் உக்காந்துட்ருக்கான். அப்போ தீப்தி வந்து அவளும் வந்து பாடிக்கிட்டே வந்து சுரேஷ்கிட்ட வந்து அவங்க பாரு ரெண்டு பேரும் வந்து கண்ணால் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிக்கிறாள். ஸோ உடனே சுரேஷ் வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணால் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே இருடா என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் எப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் என்ன பண்ணுறான், மதனோட கண்ணை வந்து மூடிக்கிறான், மதனோட கண்ணை மூடிக்கிட்டு அவன் பக்கம் இழுத்து அவன் அவனோட இதில் வந்து அமுக்குறான், நீ பார்க்காதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதை வந்து அமுக்கிறான். ஸோ இதை வந்து ஆப்போசிட்டில் அவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களா, அவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஸோ கய அவங்க கய இது கார்த்திகாவும் தீப்தியும் வந்து சிரிக்கிறத வந்து குரு வந்து பார்க்குறான். குரு வந்து பார்த்த உடனே
என்ன நடக்குது பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க வந்து சுரேஷ் வந்து மதனோட கண்ணை வந்து பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு அவனும் வந்து சிரிக்கிறான். ஸோ இது மாதிரி அந்த பாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ எல்லாம் வந்து சிமுலேஷன் பண்றாங்க இவங்க நாலு பேரும் செஞ்சுட்டு இது பண்றாங்க. ஸோ அடுத்து வந்து கார்த்திகாவும் தீப்தியும் வந்து அந்த இன்னொரு சாங் லிரிக்ஸ் சீக்வன்ஸ் வருது. ஸோ அந்த லிரிக்ஸ் சீக்வன்ஸ் முடிச்சுட்டு இன்னொரு அந்த லிரிக்ஸ் சீக்வன்ஸ் வந்து பாடும்போது ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு பெக்குலியரான ஒரு கிட்டார் சீக்வன்ஸ் வந்து அதில் அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பாட்டு எப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் கர்நாடிக் மியூசிக் மாதிரியே போயிட்டு இருக்கும். ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே வெஸ்டர்னும் வந்து கலருக்கும் ஒரு ஃபியூஷன் மாதிரி வந்து அந்த பாட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெஸ்டர்ன் சீக்வன்ஸ் வந்து அந்த கிட்டார் வந்து அப்போதான் வந்து வந்து ஜாயின் ஆகும். இவங்க அந்த அந்த பர்டிகுலர் லிரிக்ஸை முடித்த உடனே அந்த கிட்டார் சீக்வன்ஸும் அந்த வெஸ்டர்ன் ஃபியூஷனும் வந்து வந்து சேர்ந்து அந்த பாட்டை வந்து இன்னும் வேற லெவலுக்கு வந்து தூக்கி விட்டுரும். அந்த அந்த இடம் வந்து அந்த அப்பியரன்ஸு அந்த அந்த அட்மாஸ்பியரே வந்து வேற லெவலுக்கு வந்து அந்த பாட்டு வந்து தூக்கி விட்டுரும். ஸோ அங்கேருந்து எல்லாருமே வந்து அந்த 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 ஒரு டிரான்சாக்ஷனை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வெஸ்டர்ன் பிளஸ் கர்நாடிக்கு அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப அங்கே இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இந்த பாட்டை வந்து அவங்க பாடுற விதம் அப்புறம் அவங்க பண்ணுற அந்த சேட்டை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக வந்து அந்த பாட்டை வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து இட்டு வந்து அந்த பாட்டை வந்து முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து எல்லாரும் வந்து அங்கேருந்து அவங்க எல்லாரும் வந்து கைத்தட்டி பாராட்டுறாங்க. பரவாயில்ல இவ்வளோ சூப்பராக வந்து இந்த இந்த ஒரு என்விரான்மெண்ட்டை மாற்றிட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க எல்லாம் வந்து பாராட்டுறாங்க. கார்த்திகாவுக்கு பின்னாடி இருந்த அந்த அந்த லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கயலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த லேடிஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நல்லா பாடினீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. கார்த்திகாவுக்கும் தீப்தியும் கொடுத்துட்டு பாராட்டம் எல்லாம் வந்து சொல்றாங்க. அப்போ வந்து கயலோட அம்மா வந்து நேராக எழுந்து வந்து கார்த்திகாவையும் தீப்தியாவையும் கட்டி பிடிச்சி பாராட்டிட்டு வந்து போய் உட்காடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃப். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஸோ பெரியோர் இன்னும் வரல, குழந்தைங்களை எம்பெருமானை பற்றி பாடிட்டேல் எம்பெருமானை பற்றி பாடிட்டேல் இன்னொரு பாட்டு சிவபெருமானை புகழ்ந்து பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர் இருக்கார். ஸோ அவரும் வந்து சும்மா அவர் வந்து இந்த அந்த பூஜை ரூமில் இருந்த அந்த ரெண்டு பெரிய சைலண்டர் இருக்கிறதுனால அதே மாதிரி பையன் பொண்ணுன்னு ரெண்டு சைடு உட்கார வச்சதுனால ஸோ பொண்ணுங்க வந்து இந்த சைடு எம்பெருமானை பற்றி பாடிட்டாங்க. ஸோ பசங்களை இந்த சைடு இருக்க அப்படியே சிவபெருமானை பற்றி பாட சிவபெருமானை பற்றி பாடலாமே அப்படின்னு வந்து சிவபெருமானை பற்றி இன்னொரு பாட்டு பாடலாமே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து என்ன பொண்ணுங்க மட்டும்தான் பாடணுமா, பசங்களும் நல்லா பாடுவாங்க அவங்கள பாட சொல்லுங்கள் எங்க அளவுக்கு பாடுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து குரு சைடு குருவிடம் வந்து பார்த்து சொல்கிறாங்க. உசு பேத்துற மாதிரி சொல்கிறாங்க, பாட தெரியாதுன்னு நினப்பா நாங்களாம் களத்தில் இறங்கினா வேற மாதிரி என்ன நண்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு குரு மதனை பார்த்து சொல்கிறாரு. ஐயோ இப்படி கோத்து விட்ட அப்படின்ற மாதிரி மதன் வந்து குருவை பார்த்து சொல்கிறாரு. எனக்கு சாமி பாட்டெலாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் திருப்பியும் வந்து சபைக்கு சொல்கிறான். சொல்லிகிட்டு இருக்கும்போது பொய் சொல்கிறாங்க இவன் தீவிர சிவபக்தன் அப்படின்ற மாதிரி சுரேஷ் வந்து போட்டு கொடுத்துறான். தாடி வேற வச்சுருக்காரு சிவபக்தர் வேற, அதனால் இவன் பயங்கரமான சிவபக்தங்க பொய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆம்பளைங்க பாடினா தப்பில்லப்பா, அதுவும் சிவனை பற்றி பாட கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நேசிக்கும் அங்கே இருந்த கயலோட அம்மா வந்து சொல்கிறாங்க. சினிமா பாட்டு தான் ஆனால் ஒருத்தராக பாடினா நல்லா இருக்காது, இவனையும் தான் அந்த பாட்டு நல்லா பாடுவான் அப்படின்ற மாதிரி சுரேஷையும் கோத்து விட நான் என்னடா உனக்கு பாவம் பண்ணேன் எந்த பாட்டுடா அப்படின்ற மாதிரி என்ன பாட்டுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் வந்து சுரேஷ் வந்து கேட்குறான். ஸோ இதில் மியூசிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்கி கை அந்த டெக்கி பிரதர் அந்த கயலோட சொந்தக்கார பையன் அவன் கையில் கொடுத்து இந்தாப்பா அப்படின்ற மாதிரி திருப்பி இவனும் மொபைலை கொடுக்குறான். ஸோ கார்த்திகா எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவனும் மதுரம் வந்து தன்னோட ஃபோன் எடுத்து கொடுக்குறான். ஸோ கொடுத்துட்டு திருப்பி அவன் பூஜாரைக்கு போயிட்டு உட்காறான். சுரேஷ் அவனை பின்தொடர்ந்து அதே பூஜாரைக்கு வந்து போய் சாமி கும்பிட்டு அப்படியே உட்காறான். ஸோ குருவோட குடும்ப உறவினர்கள் அதாவது எப்படி கேர்ள் சைடில் வந்து பக்கத்தில் தீப்தி பக்கத்தில் இருந்தவங்கலாம் எழுந்து அப்படியே பின்னாடி போய் உட்காந்துட்டாங்களோ அதே மாதிரி குருவோட சைடில் இருந்த பசங்க சைடில் இருந்தவங்களாமும் எல்லோரும் வந்து பின் வரிசைக்கு போயிடுறாங்க.
ஸோ மதன், சுரேஷ் அப்புறம் வந்து குரு எல்லாரும் வந்து முன்னாடி வந்து இருக்காங்க. ஸோ மதனும் மதனும் சுரேஷ் குருவு அப்புறம் வந்து குருவும் வந்து உட்காந்துட்ருக்காரு அந்த இடத்துல. ஸோ எல்லாரும் என்ன பாடல் அப்படின்னு ஆர்வமாக வந்து ஆர்வத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் என்ன பாட்டுன்னு கூட சொல்லலை, சிவன் பாட்டுனார சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆவல் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து மதன் வந்து ஸ்டார்ட் த மியூசிக் அப்படின்ற மாதிரி சைகையில் வந்து அந்த பையனுக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு நாள் கூத்து அப்படின்ற படத்தில் வரும் எப்போ வருவாரோ அப்படின்ற பாடல் வந்து முதல் வரும் புல்லாங்குழலும் வீணையும் வர அந்த சவுண்ட் வந்து அந்த ஹோம் சிஸ்டத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீன் அண்ட் கிறிஸ்டல் கிளியராக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து அவங்க எல்லாரும் அந்த கேட்டவொன்னே அப்படியே மெய் செலுக்கிறாங்க. ஸோ அடுத்த வந்த ஃபாஸ்ட் பீட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரோட அந்த இடத்த வந்து அதிர வச்சுது. டக் 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 டக்குன்னு அந்த அந்த ஃபாஸ்ட்டாக வர அந்த மியூசிக் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம்ல வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து எடுத்துகிட்டு வருது. ஸோ இளைஞர்களும் இளம் பெண்களும் மிகவும் பிடித்து போனது. அது அந்த இடத்துல இருந்த அந்த ஏஜ் குரூப்பின அந்த ஏஜுக்கும் வந்து சாமி பாட்டுனா ஏதோ பழைய காலத்து பாட்டு பாடுவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பீட்லாம் வந்தோடனே அவங்களும் வந்து உற்சாகமாக வராங்க. அது அது ஆக்சுவலாக வந்து பாஸ் பீட்ஸ் பாஸ் அது பாஸ் ஓகே ஃபாஸ்ட்னு நினச்சிட்டேன் நான். கர்நாடிக் சாங்ல வந்து பாஸ் பீட்ஸ் எல்லாம் வர்றது வந்து ஒரு ஒரு வித்தியாசம் தானே. வித்தியாசம் ஆக்சுவலி பேஸு ட்ரம்பிள் ரெண்டு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் கேட்கறவங்கலாம் பேஸ் வந்து இருக்கிறதுலே லோ சைட் ஆஃப் ஆடியோ, ஆனால் டெப்த் இருக்கும். லைக் அடித்தொண்டையிலேருந்து பாடுறது தான் அந்த பேஸ் அந்த மாதிரி ரிசன்னு இழுக்கிறது. ட்ரெம்பிள் வந்து ரொம்ப ஹை பிச் டோனு, ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது தான் ட்ரெம்பிள் சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஸை மட்டும் எப்பயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் டெப்த்தை கொடுக்கும். அதே மாதிரி சப் ஊஃபர்லாம் பயங்கரமாக வந்து இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணும். ஆனால் ட்ரெம்பிளுக்கு அந்த அளவுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஹை பிச்சில் கேட்டால் ஹியூமன் பிரெயின் வந்து இரிட்டேட் தான் ஆகுமே தவிர இது பாது. ஸோ அதனால் ஒரு அளவுக்கு தான் ட்ரெம்பிள் கேட்க முடியும். பேஸ் ஆனால் ஓரளவுக்கு கேட்கலாம், பட் பேஸ் அதிகமாக கேட்டாலும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் பீச்சோடு வந்ததுனால இந்த இளைஞர்கள்லாம் அப்படியே வந்து பயங்கர இது வந்து வந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுறாங்க. ஸோ எப்போது வருவாரோ அப்படின்ற அந்த பல்லவி வந்து மதன் வந்து தனியாக பாட ஆரம்பிக்கிறான். அவன் குரலை கேட்டவுடனே கார்த்திகாவில் வந்து எதிரில் உட்காந்த கார்த்திகாவனை வந்து பார்க்காம இருக்க முடியல. ஓகேவா? ஸோ அதை வந்து பல்லவியை ரெண்டாவது முறை திருப்பி பாடும்போது சுரேஷோட குரலும் வந்து அந்த இதோட வந்து சேர்ந்து அவனை வந்து ஒன்று சேர வந்து பார்த்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவன் ரெண்டு பேரும் இது வந்து அப்படியே ரெண்டு பேரும் இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு தடவை பாடும்போது சனியாக பண்ண மதனோட குரல் இந்த ரெண்டாவது தடவை திருப்பி அதே பல்லவியை ஸ்டார்ட் பண்ணும்போது சுரேஷன் சேர்ந்து அப்படியே ஒரு கோரஸோட அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அப்பர் முதல் மூவரும் என்று இருவரும் முதல் சரணத்தை வந்து பாடுறாங்க. ஸோ அந்த சாமி பாட்டோட ஃபஸ்ட்டு சரணத்தை வந்து பாடும்போது ரெண்டு பேருமே வந்து கண்ணை மூடி சிவனை நினச்சிட்டு பாடினது வந்து அங்கே இருந்தவங்க எல்லாரையும் வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஸோ ரெண்டு பேரோட குரலும் அதே நேரத்தில் பின்னாடி பேக்ரவுண்டில் இருந்த இசையும் வந்து அப்படியே பயங்கர தெய்வீகமாக இருந்தது. ஸோ பாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் போற்றி பணிந்திடும் ஈசன் மேலே என்று மதன் தனியாக பாடிய போது ஒரு சிவபக்தன் உண்மையிலே சிவனை நினைத்து பாடுவது போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷனை வந்து வர்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் லைன் வரும்பொழுது ஸோ அடுத்த வார்த்தையில் வந்து சுரேஷோட குரலும் வந்து திருப்பி சேருது. ஸோ அது வந்து அவன் வந்து தனியாக பாடுறான், அந்த நடுவில் வர அந்த லைனை மட்டும் தனியாக அவன் பாடுறான். திருப்பி அட மேட்ச் பண்ணுறதுக்காக சுரேஷும் வந்து ரெண்டாவது அப்படியே வந்து சேர்றாரு. ஸோ இந்த மாதிரி விட்டு விட்டு அந்த பேர் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பர்ஃபெக்ட் டியோவோட வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் பாடினோடனே இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஒரு அற்புதமான சிவபக்தர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து முடிவெடுத்துடுறாங்க. கடைசியை பல்லவி வந்து பாடும்போது தான் வந்து
மதன் கார்த்திகாவை வந்து பார்க்குறான். ஆனால் அவங்களும் வந்து கார்த்திகா வந்து கண்ணை மூடிக்கொண்டு பாடலில் வந்து பயங்கரமாக மூழ்கிடுறாங்க. இந்த சிவபக்தியில் வந்து பயங்கரமாக மூடிடுறாங்க. மதன் கார்த்திகாவை பார்க்குறத பார்த்துட்டு கயல் கார்த்திகாவை வந்து தன்னோட கை முட்டியில் வந்து அவங்கள நோண்டுறாங்க. இந்த மாதிரி எதிரில் பாருங்க, எதிரில் பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க இது சொல்கிறாங்க. சொன்ன உடனே மதன் வந்து எதிரில் மதன் வந்து எதிரில் பார்க்குறாங்க. மதன் பாடிக்கிட்டே இருந்தது வந்து பாடிக்கிட்டே வந்து கண் மேலே இருந்து அந்த புருவத்தை வந்து உயர்த்தி கேட்குறான் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து அவங்களும் வந்து கண்ணை மூடிட்டு வந்து தலையாசிட்டு மதனுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெய்வீகமாக தலையாட்டுவாங்களே எல்லோரும் இந்த கர்நாடிக் சாங்லாம் கேட்கும்போது. அந்த மாதிரி அவங்களும் வந்து கண்ணை மூடி அப்படியே தலையாட்டி சூப்பராக சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கண்ணில் பேசுறத வந்து கயலும் குருவும் வந்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் இன்சைட் திங்ஸ்லாம் இவங்களுக்கு தானே தெரியும். பாடல் முடிஞ்ச உடனே குரு வந்து பின்னாடி இருந்த இளைஞர்கள்லாம் மதனுக்கு வந்து சுரேஷையும் தூக்கி வைத்து கொண்டாடுறாங்க. பாடல் வந்து முடிஞ்சோடனே அதே மாதிரி அங்கே பின்னாடி எப்படி பொண்ணு சைடில் வந்து பின்னாடி இருந்த லேடிஸ்லாம் இப்படி கை கொடுத்து இருந்தாங்க, அதே மாதிரி வந்து கயலோட அம்மா வந்து எழுந்து வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களையும் வந்து சுரேஷையும் மதனையும் வந்து பாராட்டி அந்த பின்னாடி இருந்த பசங்களாம் வந்து அப்படியே வழக்கமாக நல்லா பண்ண அப்படியே ஒவ்வொன்று கத்துறது அந்த தூக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து தூக்கி முடிச்சுட்டு கீழே இறங்கினோன்னே திருப்பி வந்து அவங்கவுங்க வந்து பின்னாடி வந்து உட்கார்றாங்க. அங்கேருந்து எதிரிலருந்து பல யங் ஏஜில் இருந்த கேர்ள்ஸும் வந்து எழுந்து வந்து இவங்களுக்கு வந்து கை கொடுத்து பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அப்போது வெளியிலேருந்து ஒரு பெரியவரின் பெரியவர் குருவின் அப்பாவையும் கயலும் அம்மாவை கடந்து மதனை சுரேஷையும் நோக்கி வந்தார். அப்போ தான் அந்த பெரியவர் ஒருத்தர் வராரு, இவங்க அப்பா அம்மா. ஏன்னா அவங்க அப்பா அம்மா தான் இந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க தட்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி. அதெல்லாம் தாண்டி ஒரு பெரியவர் வந்து மதனும் சுரேஷ் அவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்த நோக்கி போகிறாரு. அப்போ வந்து குருவோட அப்பா அவங்க அம்மாவும் அந்த பெரியவரை வந்து சரியாக பார்க்கல. பெரியவர் வந்து மதன் சுரேஷை வந்து நெருங்கும்போது குருவை அவரை அடையாளம் கண்டு ஐயா எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஸோ முன்னாடி இருந்த இவங்க ரெண்டு பேரும் பாட்டு இந்த கூச்சலில் வந்து அப்படியே மெய் மறந்துடுறாங்க. ஆனால் அந்த பெரியவர் வந்து இவங்க மதனையும் சுரேஷன் நெருங்க நெருங்க பக்கத்தில் தானே குரு உட்காந்துட்ருக்காரு. குரு வந்து கண்டுபிடிச்சிடறாரு, ஐயா எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கயலும் வந்து அப்படியே நடுவில் சொல்கிறாங்க. சொல்லி குருவும் கயலும் வந்து உடனே அந்த பெரியவரோட காலில் வந்து ஆசீர்வாதங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ குரு அப்பாவும் கயலோட அம்மாவும் பெரியவரை பார்த்த உடனே அவரிடம் அப்படியே ஓடி ஓடி வராங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டாங்களே, அதனால பதட்டத்தோட குடுக்குட்டுன்னு போகிறாங்க. ஐயா மன்னிச்சிடுங்க, நீங்கள் வந்து அதை கவனிக்கல அப்படின்ற மாதிரி குருவோட அப்பா வந்து பெரியவரோட சொல்லுவாரு. அதனால் என்னப்பா இந்த சின்ன பிள்ளைங்க நல்லா பாடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி பெரியவர் வந்து கார்த்திகா மதன் சுரேஷ் தீப்தி இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவங்க பாடும்போதே வந்திருக்காரு போல இருக்கு, ஏன்னா 4 பேரையும் மென்ஷன் பண்ணுறாங்களே. ஸோ நால்வரையும் குரு வந்து பெரியவரையும் அறிமுகப்படுத்திக்கிறார். குரு வந்து இவங்கலாம் இவங்கவுங்க அப்படின்ற மாதிரி, ஐயா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு வந்து கயல் அம்மா கேட்க, இந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் பாட ஆரம்பிச்சும் போதே வந்துட்டேம்மா, எம்பெருமானை நினச்சி ரொம்ப நல்லா பாடினாங்க, பாடி முடித்தது உள்ளே வர தோணலை, என்னை பற்றி என்னை பற்றி பாடுற வரைக்கும் உள்ளே வரக்கூடாதுன்னு சிவபெருமான் சொல்கிறத மாதிரி இருந்துச்சுமா அப்படின்ற மாதிரி அவரோட மைண்டில் அந்த ஒரு டிவைன் திங்ஸ் இருந்திருக்கு. ஸோ என்னை கேட்டு மெய் மறந்து நின்றாரு. அப்போ வந்து சிவனே அவர் மனசில் வந்த மாதிரி என்னை பற்றி பாடுறதுக்குள்ளே உள்ளே வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறாரு. அது வந்து பெரியவங்களுக்கு இருக்கும், லைக் இந்த மாதிரி சம் டிவைன் திங்ஸ்லாம் கொஞ்சம் நின்று பொறுமையாக ரசித்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவரும் வந்து நினச்சினேன். ஸோ சிவனை வராங்க மறந்துட்டமேன்ற எண்ணம் வந்து புரோகிதருக்கு வந்துருச்சு. அதனால் அவரும் வந்து சிவபெருமானை பற்றி பாடுறதுக்கு சொன்னார். இந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளும் வந்து சிவபெருமானை பற்றி அற்புதமாக பாடினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ பற்றி அற்புதமான இப்போ இருக்கிற பிள்ளைங்கக்கிட்ட பக்தி இல்லைன்னு நினச்சிருந்தேன், ஆனால் எங்களுக்கும் கடவுள் பக்தி இருக்குதுன்னு நிரூபிச்சிட்டாங்க இந்த பசங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் தீப்தி அந்த பெரியவரோட காலில் வந்து விழுந்துடுறாங்க.
நீங்களும் வந்து 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து ஆசீர்வாதம் இருக்காரு. இங்க இருந்த மதனும் கார்த்திகாவும் காலில் விழுவதா வேணாமான்ற குழப்பத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்க பேருன்னு சொல்லலை, பேர் இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்காங்க. அதனால இந்த இடத்துல வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்காங்க அவங்களுக்கு ஆப்வியஸா. ஸோ அதனால் வந்து காலில் இருந்தால் எப்படியும் 16 பெற்று என்று வாழ்த்து விடுவார். அதனால் ரெண்டு பேரும் பயப்படுறாங்க, திருப்பி விழுந்தால் ரெண்டு பேரையும் 16 பெற்று பெருவாழ்வாழணும் சேர்ந்துருங்கன்ற மாதிரி சொல்லிவிடுவார் அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு வந்துருங்க. அப்போ வந்து டேய் போய் விழுடா அப்படின்னு சுரேஷ் வந்து சொல்கிறாங்க. அக்கா நீங்களும் விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தியை வந்து பின்னாடிலேருந்து குத்துறாங்க. மதன் வந்து பெரியவர் காலில் விழுறாரு. ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றும் சூழ்ந்து வாழையடி வாழையாக வாழையான 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த மனதார அந்த பெரியவரும் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. அங்கிருந்த எல்லோரும் வந்து பெரியவர் வந்ததை அப்போதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லைக் சுற்றி தூரத்தில் இருந்தவங்களும் அவங்கவுங்க ஒரு இன்டர்னல் கான்வர்சேஷனில் இருந்திருப்பாங்க, பாட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பசங்க யாருன்னு கதை அடிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி பெரியவர் இது சொன்ன உடனே அவங்களும் வந்து எழுந்து நிற்கிறாங்க. லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டுருக்குல இது, முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதை வந்து கல்யாண மண்டபத்தில் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் வந்து எழுந்து நிற்கிறாங்க. பெரியவர் வந்துருந்தார், ஊர் முழுக்க அந்த விஷயம் வந்து பரவுது. எல்லாரும் அவரை பார்க்க வந்து கயலோட வீட்டுக்கு வந்து படையெடுத்து வராங்க. ஸோ இந்த மாதிரி பெரியவர் வராரு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இந்த சாப்டர், சாரி இந்த பேராகிராஃப், இந்த பேராகிராஃப் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த பேராகிராஃப் மோகன் கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி இப்போ வந்து அந்த பெரியவர் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த அவங்க ரெண்டு பேரும் பாடும்போதே கயலும் சரி கார்த்திகாவும் தீப்தியும் பாடுறதுக்கு முன்னாடியே வந்து வந்துட்டாரு. ஆனாலும் வந்து அவர் உள்ளே வராமல் இருந்தார். அப்புறம் வந்து இவங்க எல்லாரும் பாடி முடிச்ச பிறகு அவங்க உள்ளே வந்து எல்லாரையும் வாழ்த்துறாரு, மூணு பேருமே வாழ்த்துறாரு. ஃபர்ஸ்ட் வந்து குருவையும் கயலையும் கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் விழுறத பார்த்துட்டு தீப்தியும் சுரேஷும் காலில் விழுறாங்க. அவங்களையும் வந்து பெரியவர் என்ன சொல்றாருன்னா 16 பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்க தயக்கத்துல இருந்தவங்களையும் வந்து பின்னாடி சீண்டி விட்டுட்டாங்க. சுரேஷ் தீப்தியை வந்து சீண்டி விட்டு விழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீண்டி விட்டுட்டு அவங்களையும் வந்து விழ வச்சிடறாங்க. அவங்க விழுந்த உடனே அவர் பெரியவர் வந்து அந்த ஃபுல் இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழையடி வாழைனா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்ல இதையும் வந்து சொல்லி அவர் வந்து வாழ்த்துறாரு. கார்த்திகாவையும் மதனையும் வந்து வாழ்த்துறாரு. ஸோ இப்போ எல்லாரும் வந்து அந்த பெரியவர் வந்து அந்த அவர் வந்ததை வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ முக்கியமாக வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே வந்து நிற்கலை, எல்லாரும் வந்து எழுந்து நிற்கிறாங்க. அந்த சபையில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எழுந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இவர் வந்து வந்திருக்காருன்றத வந்து அங்கே மண்டபத்தில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அங்கேயும் வந்து மண்டபத்துலேயும் வந்து எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. ஸோ உடனே வந்து பெரியவர் வந்து வந்தது வந்து ஊர் ஃபுல்லாக வந்து பரவுது. ஸோ அவரை பார்க்கறதுக்கு வந்து எல்லாரும் வந்து கயல் வீட்டுக்கு வந்து வராங்க. ஸோ அப்போதான் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு வழியாக வந்து பெரியவர் வந்து அவர் வந்து அவருக்குன்னு போட்டு வச்சிருக்க அந்த ஒரு சேரில் வந்து வந்து உட்காரும் போது எல்லாரும் போயிட்டு அங்கவுங்க இடத்துல உட்காந்து அப்போ வந்து புரோகிதர் வந்து அந்த நிச்சயதாம்பூலம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பண்ணி முடிக்கிறாரு. அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, புரோகிதர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. மறுநாள் காலை வந்து 6 மணியிலேருந்து 7:30 குடும்ப குலோதேவ கோயிலில் வந்து திருமணம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த அந்த புரோகிதர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துக்கு அந்த சபைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து எல்லாரும் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து ரிசப்ஷனுக்கு அன்னைக்கு அப்பவே தானே ரிசப்ஷன் இப்போது நடக்க போகுது, அடுத்து வந்து ரிசப்ஷன் நடக்க போகுது இல்லையா. ஸோ அதனால வந்து எல்லாரும் வந்து அங்கே கயல் வீட்டில் இருந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்து எல்லாரும் வந்து ரெடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் சரி ஓகே நம்ம அடுத்து வந்து ரிசப்ஷன் போவோம் கல்யாண மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாராகி அங்கே போகிறாங்க. ஸோ எல்லாரும் போவோம் அந்த சபையில் இருந்து எல்லாரும் கலைஞ்சு அங்கே அவங்க கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது தான் வந்து இப்போது இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க இல்லையா, இவங்க நான் இந்த ஆறு இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் கேட்குது. அப்போ தான் வந்து கயல், குரு, கார்த்திகா, மதன், சுரேஷ் மற்றும் தீப்தி வந்து ஒன்றா பேச வந்து ஒரு கொஞ்சம் ஒரு இடம் கிடைக்குது. அப்போ வந்து மதன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். மதன் என்ன கேட்குறான், கயல் ஐயா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கயல்கிட்ட வந்து மதன் வந்து கேட்குறான். அப்போ கயல் என்ன சொல்கிறான்னா, சிம்பிளாக சொல்லணும்னா ஐயா படத்தில் வர அப்பா சரத்குமார் மாதிரி
அவர் வந்து வேல்பாரி பரம்பரை, எங்க முன்னோர் அவரோட முன்னோர் தயவால வந்து இந்த ஊர்ல அதாவது கோபிச்செட்டி பாளையத்துல வந்து பஞ்சம் பிடிச்சாங்க. எங்களோட பூர்வீகம் எங்களோட பெரிய முன்னோர்கள் எல்லாம் வந்து அவங்களோட தயவால தான் வந்து இந்த ஊர்ல வந்து நாங்க வாழ முடிஞ்சது எங்களால. அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து மரியாதை செய்யாம எங்க வீட்டுல வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் வந்து நடக்காது. ஐயாவை வந்து அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது. குரு அப்பாவுக்கும் ஐயாவுக்கும் வந்து ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. அதனால்தான் வந்து குருவோட அப்பா வந்து கூப்பிட்ட உடனே வந்து ஐயா வந்து வர வந்து ஒத்துக்கிட்டாரு. ஐயா வந்து வந்துட்டாரு. ஊர்ல வந்து பெரியவங்க எல்லாம் வந்து ஐயா வந்திருக்காருன்னா மிரளுவாங்க. பாத்தீங்கல்ல, ஐயா நிற்கும் போது ஒருத்தர் கூட உட்கார்ல. அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது வந்து அவ்வளவு சுலபம் இல்ல. அதனாலதான் வந்து அவரை பார்த்த உடனே வந்து நான் காலைல விழுந்துட்டேன். ஆனா வந்து ஒருத்தி வந்து யாருன்னு தெரியாம அவர்கிட்ட வந்து முழு ஆசீர்வாதம் வாங்கிட்டா. கொடுத்து வச்சபடி நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, 16 தைக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கார்த்திகா வந்து கிண்டல் பண்ற மாதிரி வந்து கார்த்திகா வந்து பார்த்து சொல்றா. அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்றா, 16 குழந்தைங்க இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்ற. அதாவது 16 பெற்றுனாக்கா 16 குழந்தைங்க இல்ல அப்படின்றத வந்து கார்த்திகா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றா. அதுக்கு வந்து கயல நான் சொல்றா, தெரியும் டி, உனக்கு தெரியுதான்னு பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கயல வந்து கார்த்திகா கிட்ட சொல்றேன். அப்போ திடீர்னு வந்து தீப்தி என்ன சொல்றா, அப்ப 16 குழந்தைங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி கொஞ்சம் இன்னசென்டா வந்து கேக்குறா. அதுக்கு வந்து கயல் என்ன சொல்றா, இங்க ஒவ்வொருத்தையும் ஒரு குழந்தைக்கே முக்கிறாளுங்க, உனக்கு 16 வேணுமா சுரேஷ் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து சுரேஷையும் தீப்தியும் வந்து பார்த்து சொல்றா. இதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்றா, 16 வேணுமா சொல்லலாம், நாம 10th படிக்கும் போதே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கிட்டலாம் வந்து தீப்தி வந்து சொல்லும் போது சுரேஷ் கிட்ட சாரி தீப்தி வந்து சுரேஷ வந்து தலையே வந்து ஒரு கொட்டு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து சும்மா கிண்டல் கோசம் இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து மதன் வந்து மறுபடியும் கேட்குறான் கயல் கிட்ட, பெரியர் வந்து 4 கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கயல் கிட்ட கேட்குறான். அதுக்கு கயல் வந்து என்ன சொல்றா, அவர் வந்து அப்பவே வந்து கிளம்பிட்டாரு, ஊருக்கு வந்தா அவரை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்றா. ஸோ கயல் கொஞ்ச நேரம் அப்படியே அதை சொல்லிட்டு கயல் கொஞ்சம் எமோஷன் ஆகிறா. என்னன்னா, பை த வே இட்ஸ் லைக் எ ட்ரீம், அதாவது இது வந்து கனவு மாதிரி இருக்கு, என் கனவுல கூட வந்து நான் என் கல்யாணம் வந்து இப்படி ஆரம்பிக்கணும்னு நினைச்சதே இல்லை. இங்கேயோ போயிட்டு இங்கேயோ போய் ஓடி போய் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா தீப்தி கையை பிடிச்சிக்கிட்டு கையில் வந்து கொஞ்சம் எமோஷனாக வந்து அந்த வார்த்தையெல்லாம் வந்து சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, சி எமோஷன் ஆகாதா, மேக்கப் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சமாதானப்படுத்துகிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரிடி நாங்கள் வந்து மண்டபத்துக்கு கிளம்புறோம், சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு கயலும் குருவும் வந்து அவங்க அங்கே அந்த இடத்துல அதாவது கயல் வீட்டில இருந்து ரிசப்ஷனுக்கு வந்து அவங்க கிளம்புறாங்க. ஸோ இப்போ வந்து சுரேஷ் வந்து சரிடா நாமளும் வந்து மண்டபத்துக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து நான் சொல்றேன், நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்றான். ஸோ முதல்ல சுரேஷன் தீப்தியை வந்து நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், ரொமான்ஸா, நாங்களும் பண்ணுவோம், உங்களை விட சீனியரா நாங்கள், வாதிச்சு நம்ம காரில் போய் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை வந்து கூட்டிகிட்டு வந்து காருக்கு போகிறான். ஒரு வழியாக வந்து மதனும் கார்த்திகாவும் வந்து மனம் விட்டு பேசுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. ஸோ இதோட நம்ம இந்த பாட்டை நிறுத்திக்கலாமா? நிறுத்திக்கலாம், ஏற்கனவே கொஞ்சம் டைம் ஆகுது, அதனால பெருசா போகுது இந்த சாப்டரும். இது வந்து இந்த சாப்டர் வந்து ரொம்ப பெருசு, அதனால ஸ்பிளிட் பண்ணி ஒரு ரெண்டு பார்ட்டா கொடுக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த பார்ட்டை நிறுத்துறோம். நாளைக்கு வந்து அடுத்த என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ரிவ்யூக்கு போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து நானே போகிறேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்து கேட்டிருப்பீங்க, அதாவது அவங்க கார் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜாலியாக வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வர்றது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மதன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கார்த்திகாவை பற்றினா ஒரு
ஒரு ஒப்பீனியனை ஒப்பீனியன் சொல்றதை விட அவன் ஆக்சுவலா வந்து லவ் பண்றான்ற விஷயம் வந்து அங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த விஷயம், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனு அப்படியே சும்மா எலிவேட் பண்ணிக்கிட்டே போவோம். அதாவது அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு அப்படியே வந்து எலிவேட் பண்ணிக்கிட்டே போற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனு. அதுக்கப்புறம் வந்து மதன் வந்து அது என்ன சொல்லுவாங்க டிரான்சாக்ஷனா இல்ல டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒரு ஒரு விதமா இருக்கிறவன் வந்து இன்னொரு விதமா வந்து மாறுற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற ஒரு விஷயம். ஸோ அதை பார்த்துட்டு கார்த்திகா வந்து மதனை ரசிக்கிறது. அதே மாதிரி அவங்க மதன் எடுத்து கொடுத்த அந்த பட்டு புடவையில அவங்க மூணு பேரும் அந்த கையில வந்து கூட்டிட்டு வர்றது, தீப்தியும் வந்து கார்த்திகாவும் வந்து கையில கூட்டிட்டு வர்றது, எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான சீக்வன்ஸு. ஸோ கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து நடுவில் அந்த ரெண்டு சாங்ஸு, அதாவது பெருமாள் யூரோப் பெருமாளை பற்றிட்டு பெருமாளை பற்றி இவங்க கேர்ள்ஸுங்க பாடுறது, அதே மாதிரி சிவனை பற்றி பாய்ஸுங்க பாடுறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட ஒரு ஸ்டோரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த இன்னும் ரிமைனிங் இந்த இதே சாப்டர்லாம் இன்னும் ரிமைனிங் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆவலாக இருக்கு படிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ரிவ்யூ இதுதான். ஸோ அடுத்து பரமேஷ் ரிவ்யூ சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர். ஸோ சொன்ன மாதிரி ரெண்டு பார்ட்டாக தான் வந்து படிக்கணும். ஸோ இந்த படித்த இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ட்ராவல் அண்ட் வைப் அண்ட் அந்த கல்யாண சீனாரியோலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் போகுது. பட் இதில் கூர்ந்து நமக்கு என்ன கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து சிலது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா என்னதான் வந்து மதன் வந்து கயல் குருவோட காதலை வந்து சேர்த்து வச்சாலும் சுரேஷும் தீப்தியும் இந்த பார்ட்டில் வந்து மதனையும் கார்த்திகாவும் சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய பயங்கரமான ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் மதன் வந்து ஓப்பனாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்ட அந்த சின்ன குறும்புத்தனமாக அந்த பிளான், கார்த்திகாவை கடைசி சீட்டில் உட்கார வைக்கிறதும் அதுக்கப்புறம் கேட்குற கேள்விகளில் மதன் வாயிலேயே வந்து அவனோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் கையிலேருந்து ஃபீலிங்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுன்றது ஒரு உண்மையாலே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து சுரேஷும் தீப்தி அந்த பேர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே அதை வந்து பிளான் பண்ணி அண்ட் அதை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல தான் லைக் சுரேஷோட ரிட்டர்ன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஸோ மதன் வந்து சுரேஷுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான்றது தெரியும். ஸோ மதன் வந்து அதே மாதிரி குருவுக்கும் கயலுக்கும் ஹெல்ப் பண்ணதும் தெரியும். ஸோ இந்த இடத்துல என்னதான் இது விளையாட்டுத்தனமாக ஒரு காமெடியான வந்து ரெண்டு கேரக்டர் இருந்தாலும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தது வந்து இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ இதனாலே எனக்கு இந்த கதையில் பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்து சுரேஷும் தீப்தியும் தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறது. அதே மாதிரி இந்த பட இந்த பார்த்து படித்த இந்த பார்ட்டில் வந்து அதிகமான சினிமா தமிழ் சினிமா அண்ட் தமிழ் சினிமான்னு இல்லை மியூசிக் ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக வரும், இன்க்ளூடிங் ஹார்ட்வேர் அண்ட் ஆல்சோ அந்த லிரிக்ஸ் அண்ட் மீனிங் அது எல்லாமே பேஸ் பூஸ்டட். அது அப்புறம் வந்து ஒரு ஒரு பாட்டோட லிரிக்ஸு அதோட மீனிங் அண்டு அது பின்னாடி இந்த யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக அந்த டிவைன் விஷயத்தில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி மேரேஜ் விஷயங்கள்லாம் எல்லாமே வழக்கம் போல் எல்லார் வீட்லேயும் நடக்கிற மாதிரி புரோகிதர் எக்ஸ்ட்ரா வேலைகள் பண்ணுறது, அவர் லூப் பண்ணி விடுறது, அந்த பாட்டு பாடுறது, ட்ரெடிஷ்னல் வியர் நடக்கிறது. முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது தலைவர் வந்து ஷேவ் பண்ணிட்டாரு, அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா வந்து தாடி வளர்க்குறவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் லைக் ஷேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இவர் வேறு வந்து நிச்சயதா தானாக தான் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாரு. சடனாக ஷேவ் பண்ணது ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஸோ அதனால் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐட்டம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த பாட்டு பாடும்போது அவங்களையும் அந்த மியூச்சுவலாக ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணுறது, அந்த மூணு பேர் அந்த ட்ரையோ அந்த மூணு இவங்க மூணு பசங்க அந்த மூணு பொண்ணுங்க பாடுற அந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். எதர்ச்சியாக அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு வழக்கமாக வந்து பெரியவங்க வந்து ஒரே ஆசீர்வாதத்தை திருப்பி திருப்பி சொன்னால் அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், எல்லாருக்கும் சொல்கிறாங்கன்ற மாதிரி கூட்டத்தில் இருக்கவங்களும் ஒரு மாதிரி ஆகிடும்ன்றனால தேர்டு சொல்லும்போது அவர் ஃபுல்லாக சொல்லுவார்,
மொதல் ரெண்டுத்துக்கு தான் பிளேனாக சொல்கிறோமே சொல்லிட்டு சரி ஃபுல்லாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லுவார். அந்த நேரம்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் விழுந்துருவாங்க, அது அவங்களோட டைம். ஸோ அது அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு கிராஸ் மேட்ச்சு, ஆனால் அது வந்து நல்லாவே பிளே ஆகிட்டாயிடும். நம்ம அதே மாதிரி ஆத்தர் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து லைக் நம்ம மதன் ஹீரோவாகவும் கார்த்திகா ஹீரோயினாகவும் தான் நம்ம இந்த கதையில் முக்கால்வாசி பார்த்துட்டு வரோம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்டெப்த்தான ஃபுல் டீட்டெயில் கிடைக்கிற மாதிரி அதை வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அது ஒரு நல்ல ஒரு மூவ். ஏன்னா ரெண்டாவதாகவே மதன் லைக் அவங்க விழாமல் அந்த விஷயங்கள்லாம் நல்ல பிளான்டாக வந்து அந்த ரைட்டிங்கில் எழுதியிருப்பார். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக கயல் சென்டிமெண்ட் ஆனது, அப்புறம் சமாளித்தது, அது அதெல்லாம் வந்து ஓகே. ஸோ இது வரைக்கும் நல்லா பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து என்னென்னலாம் நடக்குது, இந்த கல்யாண செட்டிங்கில் என்னென்னலாம் போக போகுது அப்படின்றத பகுதி இரண்டில் பார்க்கலாம். அதுதான் ஆக்சுவலாக அந்த கயலோட அம்மாவும் அம்மாவுக்கும் கார்த்திகாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க அவங்க செல்ல பேர் எடுத்து கூப்பிடுறது கார்த்திகா, என்னடி கார்த்தி இப்போ தான் வரதுதா நீ அப்படின்னு சொல்லிட்டு கயலோட அம்மா வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறது. அப்புறம் வந்து கயலோட அம்மா வந்து மதன் வந்து பார்த்துட்டு அப்போ வந்து ஷேவ் பண்ணாமல் இருப்பான். கயலோட அம்மா வந்து மதனை பார்த்துட்டு என்னப்பா கல்யாணத்துக்கு வரா ஷேவ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகா வந்து குறுக்கில் போயிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி, மதனை கிண்டல் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து பொண்ணு பார்த்தா தான் வந்து ஷேவ் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி அவள் வந்து கொஞ்சம் மதனை வந்து கிண்டல் பண்ணுற அந்த விஷயம். அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து போயிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக ரூமுக்கு போங்க, ரூமெல்லாம் வந்து அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஒரு ஒரு கம்பீரம், அவங்களோட அந்த ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது ஒரு 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 தலைவின்ற ஒரு அந்த இது வந்து அவங்க அந்த ஒரு விஷயம். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கயலோட அம்மாவுக்கும் கார்த்திகாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ சொல்லிட்டு என்ன சொல்லிட்டே போயிட்டே இருக்க விஷயம் தான். இந்த பாதி சாப்டர் வந்து வந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு ஸ்டோரி. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் சிட்டிங்கில் வந்து நம்ம மேற்கொண்டு கதையை வந்து தொடர்வோம். நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்லை இல்லை, நிறைவு செஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த சிட்டிங்கில் வந்து நம்ம மிச்ச ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இதே சாப்டரில் ரிமைனிங் இருக்கிற ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.